ஹலோ பூபதி கேக்குதா? கே ப்ரோ கே ப்ரோ சத்தம் கேக்குதா ப்ரோ? ஆமா பயங்கரமான சத்தம் இருக்கு. மியூட்ல போடுங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது நான் உங்கள் கோபிநாத். உங்களை அன்புடன் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கின்றோம். ஆஹா ப்ரோ, இங்கே தான் இருக்கோம் பண்ணமோ. நைஸ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சரி ப்ரோ, ஆ வராங்க ப்ரோ. நீங்கள் வாங்க ஆடுங்க, நான் லாபிக்கு போகிறேன். ஓகே ப்ரோ ப்ரோ. நைஸ் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஐடி பாஸ்வேர்ட்லாம் வந்துட்டு ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. ஆமாம், என்ன டென்த் ஸ்லாட்டில் வந்துட்டு இருக்காங்க. நான் அநேகமாக நானும் ரூமுக்கு போகணும். நானும் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் வரணும் போல. ஓகே வாங்க வாங்க, நம்ம அங்கே ஓகே சந்திப்போம். நான் போகிறேன் ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஜிஜி கமல் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. பார்த்துருக்கானது லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம வைப்பர் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங். அப்புறம் பார்த்து ஸ்மோக்கல் டீ. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய் 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 திவ்யா, வணக்கம். கோபி ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் 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 முருகன். ஹாய் ப்ரோ. பூபதி ஹாய் 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 லைக் போடுங்க. ஹாய் சந்தோஷ் பாஸ், சந்தோஷ் பாஸ் இஸ் இயர். எஸ் எவ்ரி ஒன் இஸ் இயர். ஹாய் 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 கேம் டைம் தமிழா, வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்தை தெரிந்துகொண்டது மிகப்பெரிய வணக்கமாக கருதுகிறோம். ஸோ ஐடி பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஃபார் த ஸ்கிரிம்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வர முடியாது. தெய்வமே என்னை கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்கள். ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மற்றவங்கெல்லாம் வருவாங்க, அப்புறம் கிக்அவுட் பண்ணுற மாதிரி நிலமை இருக்கும். கையை வச்சு கூட மறைக்க முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் தயவுசெய்து போடுங்கோ, சீக்கிரமாக பண்ணுங்கள். ஐயோ கூடுங்க ஐயா, என்னை வெல்கம் பண்ணுங்கள் ஐயா. பூபதி கேட்குதா? மிஸ்டர் டெஸ்டர் எக்ஸ்ஆர் ப்ரோ, ப்ளீஸ் வெல்கம் மீ ப்ரோ. எல்லாரும் ரூமுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் ரூமுக்கு போகல. வாங்க ப்ரோ, ப்ளீஸ் இன்வைட் மீ ப்ரோ. கேட்குதா ப்ரோ? கேட்கல ப்ரோ. நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பேசுறது கேட்கல. பூபதி பேசுறது கேட்கல. பூபதி ப்ரோ சாரி ப்ரோ. வணக்கம் அண்ணா, வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி, நன்றி நன்றி. பார்த்துருக்கானதுனால லைக் போட்டு பாருங்கள் மக்களை. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பப்ஜி ஸ்னைப்பர்ஸ் தமிழ் சேனல். நான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கோபிநாத். பூபதி கால் கட்டு. ஹலோ பூபதி கேக்குதா? பூபதி கேக்குதா? கால் கட்டாயிருமா? கேக்கு. இல்ல இல்ல, மியூட்ல போடு, மியூட்ல போடு. சண்டை சத்தமா இருக்குது. ஓகே ஆ ரைட், நீ காலில் தான் இருக்கிறனா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூப். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம் ப்ரோ. என்னையா இன்வைட் பண்ணுங்கய்யா. ரைட்டு, ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ளே வரணும் மக்களே. யாரும் ஐடி பாஸ்வேர்ட் பார்க்காதீங்க மக்களே, சரியா? கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கோங்க. நான் கை வச்சு மறக்க முடியாது, நீங்கள் மறைச்சிக்கோங்க. எப்பாடா எப்படியோ உள்ளே வந்துட்டேன். ஆ ரைட்டு. ஸோ தேக்கோ இதர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரெக்ஸ் ஸ்குவாட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சாம் விஷால் ப்ரோ வந்திருக்காங்க, ஹண்ட்ரட் சிசி ப்ரோ இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம் விஷால் ப்ரோ வித் ஹண்ட்ரட் சிசி ப்ரோ கூட விளையாடுறாங்க. நம்மளுடைய சாம் விஷால் ப்ரோ இவர் தான், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த கிரேட் சிங்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்மளோட சாம் விஷால் ப்ரோ. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்னைப்பர் கிளானில் இருக்கார். ஸோ மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஓ மை காட், சாம் விஷால் ப்ரோ எதுக்கு வெளியில் போயிட்டார் தெரியல. ஸோ ஹெலிக்ஸ் டீம் இஸ் ஹியர். ஸோ ஹெலிக்ஸ் டீமும் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்க் அரசர் இருக்காங்க. ஸோ மாஸ்க் அரசரம் இருக்கின்றார்கள். ஸோ சாம் மிஷால் ப்ரோ ப்ளீஸ் கமெண்ட் ப்ரோ, ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு உள்ளே வாங்க ப்ரோ. ஸோ டிவாஷ் டீமும் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டி இருக்காங்க, ரெக்ஸ் டீமும் வந்திருக்காங்க. ஸோ லவ் டீம் இருக்காங்க, லிட் காட் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி டீம், ஜிஜி கமல் இஸ் ஹியர். ஸோ ஜிஜி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்துட்டாங்க. ஸோ விஷால் கே டீம் இருக்காங்க, டெக்ஸ்டர் எக்ஸார் இருக்காங்க. நம்மளோட டெக்ஸ்டர் எக்ஸார் ப்ரோ இஸ் ஹியர், எல்லாரும் இருக்கின்றார்கள். ஸோ பார்த்துருக்கானது ப்ரோ, ஐ வில் ரெஜிஸ்டர். இப்போ இல்லை, இப்போது ப்ரோ, இப்போது ஒரு ஸ்லாட்டு 23 பிளாக் பண்ணுங்கள், 23 புக் பண்ணுங்கள், 23 புக் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஸ்லாட் 23 புக் பண்ணுங்கள். ஓகே, நானும் அங்கே இன்விசிபிளாக இருக்கேன்.
நைஸ் ஹெலிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெலிக்ஸ் கேப்டன் வந்திருக்காங்க, ஹெலிக்ஸ் பீஸ்ட் வந்திருக்காங்க, ஹெலிக்ஸ் மேக்னெட், ஹெலிக்ஸ் மேன்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஜாயின் கைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிஜி ஜித் இருக்காங்க, ஜிஜி அஜித் இருக்காங்க, நம்மளோட ஜிஜி டீம் அண்ட் ஜெஸி வந்துட்டாங்க. நம்மளோட ஜெஸி தி ஃபேமஸ் ஜெஸி வந்திருக்காங்க நம்மளுடைய இதுக்கு. ஹலோ ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. டெத்லி ப்ரோ வணக்கம் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வைப்பர் ப்ரோ, வைப்பர் ப்ரோ வணக்கம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க நம்மளோட பூபதி பிபிடி ஒய்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார். ஸோ 23 ஸ்லாட்டுக்கு ஏன் போயிட்டார், அவர் 17 ஸ்லாட்டுக்கு போயிருக்காரு ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ 10th ஸ்லாட்டுக்கு தான் போகணும். ஸ்பாட் அண்ட் கார்ட்டூன் இருக்கார். ஸோ நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம் மிஷல் ப்ரோ இங்கே வந்திருக்கார் ப்ரோ. சாம் மிஷல் ப்ரோ யாருன்னா தட்டி விட்டிங்களா? இல்லை இல்லை, ஓகே, அவரை வந்து வந்துடுவார். ரூமில் தான் இருக்காரு, கீழே போய் உட்காந்துட்டாரா? ஐயோ எனக்கு என்ன பக்கா, ஜிஜி டீம்லேருந்து வந்தாங்களே நிறைய பேர், ஜிஜி டீம்லேருந்து வந்தவங்களை காமிக்க மாட்டேங்குது. ஐ திங்க் ஐ கெஸ் பக். ஸோ 43 பீப்புளாக ரியர். டிவாஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க, டிவாஸ் ஜிஜி, ஜிவாஸ் ஜாமு வந்திருக்காங்க. ஸ்பாட்டா மல்லு முள்ளு முள்ளு இஸ் ஹியர், பிக் ஃபேன் ஆஃப் ஜெஸி. எஸ் ப்ரோ, பிக் ஃபேன் ஆஃப் ஜெஸி. ஜெஸி ஆர்மி இஸ் ஹியர் ப்ரோ. ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஐம் ஃபைன் ப்ரோ. லெஜண்ட் கேமிங் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஐம் ஃபைன் அபவுட். ஹவ் ஆர் யூ டூயிங் ப்ரோ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் நன்றாக இருக்கின்றேன். ஸோ அனைவரும் நன்றாக இருக்கின்றீர்களா அப்படின்றத ஒரு முக்கியமான தகவல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போயிட்டாருன்னு தெரில. எஸ் சாமி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் தான் இருக்காரு. டெத்லி ப்ளீஸ். ஓ மை காட், சாம் ப்ரோ இருக்காரா உங்களுக்கு? காட்டுதா ஜெஸி? எனக்கு காட்டிலி அவர் இருக்குது. ஆ வந்துட்டார், எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஹைட் ஆகிட்டு இருந்தேன், பக்குன்னு தெரியல. எஸ் அஃப்கோர்ஸ், ஜெஸி பிக் ஃபேன், ஜெஸியோட ஆர்மியோட தலைவன் நான் தான். துணைத்தலைவர் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய வாட் கௌதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய இது செயலாளர், ஐ மீன் த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறவர் வந்து பார்த்தீங்கனாக்கா மிஸ்டர் டெத்லி. ஓகே, எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ப்ரோ? ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா 8:15 ப்ரோ. கோகுல் ப்ரோ ஸ்டார்ட் வில் டைம் வில் பி அட் 8:15. எஸ் 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 ஜெஸி ஆர்மி இஸ் இயர். ஆமாம், ஜெஸி ஆர்மி, ஹேஷ்டாக் ஜெஸி ஆர்மி. எப்போ ஸ்டார்ட் ப்ரோ? ஸ்டார்ட் அதான் சொல்லிட்டு ப்ரோ, 8:15 ப்ரோ. எஸ் நம்மளோட ஜிஜி டீம் இஸ் ஹியர். ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி விக்கி வந்துட்டாங்க, ஜிஜி ஜித் வந்திருக்காங்க, ஜிஜி ரேவா வந்திருக்காங்க, ஜிஜி அஜித் வந்திருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய 100 சிசி அகோரி ப்ரோ வித் சாமிஷால் ப்ரோ அண்ட் ஜெஸி. அதே மாதிரி லவ் டீம் இஸ் ஆல்சோ ஹியர். லிட் டீம் வந்திருக்காங்க, தாக்கு டீம் வந்திருக்காங்க, ஜிஜி செகண்ட் லைன் அப் வந்திருக்காங்க, கமல் வந்திருக்காரு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கமல் இருக்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய விஷால் இருக்காங்க, நாக்ஸ் டீம்லேருந்து கேகே டீம் அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலா இருக்காங்க 16 ஸ்லாட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் டீம் இருக்காங்க நம்மளுடைய 17 ஸ்டாட்டில். டெக்ஸ்டர் எக்ஸ்ஆர் டீம் இருக்காங்க நம்மளோட 18 ஸ்டாட்டில். டீம் பாட் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஒய்டியே இருக்காங்க, ஸோ 20th ஸ்லாட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீமும் இருக்காங்க 22 ஸ்லாட்டில். ஸோ பீப்புள் ஆர் ஜாயினிங் ஹியர். டிஓடி ஸ்குவாட் இஸ் ஆல்சோ ஜாயின்டு. டிஓடி ஸ்குவாட், அடே ஸ்வாக் டைனமோ வெளில போங்க தயவுசெய்து ப்ரோ. அந்த ஸ்வாக் டைனமோ கொஞ்சம் கிக் அவுட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் பீப்புள் டூ நாட் ஜாயின் த ரூம் மேட்சஸ். இன்னொரு தடவை ஜாயின் பண்ணாதீங்க ப்ளீஸ் கைஸ். ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். 23 ஸ்லாட் புக் பண்ணியிருக்காங்களா? ரியலி? ஓகே, 23 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஓகே. திஸ் இஸ் அ செகண்ட் டே டே வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் டே பார்த்துருக்காங்க. லைக் தட்டுட்டு பாருங்கள் மக்களே. டிவைஸ் டீம் வந்துட்டாங்க, ரெக்ஸ் டீம் வந்துட்டாங்க, டிஓடி வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th ஸ்லாட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா 8th ஸ்லாட்டில் யார் இருக்காங்க? 8th ஸ்லாட்டில் கிராக்ஸ் டீம். எஸ் கிராக்ஸ் 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 கிராக்ஸ். நீங்கள் ஏங்க அவர் கூட போயிட்டு வந்தீங்க? And the MFIT team vandirukanga. MFIT team is also entering to the battle. MFIT came. Adey Swag Dynamo bro, and the Swag Dynamo kick out pannunga bro. Mudiyala bro, and the payan comedy pandran bro live ah paathittu. Mr. Dexter XR bro, please kick out him.
எஸ் பேட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. இந்த ஃபிஃப்த் ஸ்லாட் பேட் டீம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரோ 15 மினிட்ஸ், அதாவது 8:15 தான் ஸ்டார்ட் ப்ரோ. எம்எஃப்ஐடி அனுஷ் ஓபி இஸ் ஹியர். ஸோ எம்எஃப்ஐடி ஆல்சோ ஜாயின்ட். ஸோ மிட்ஃபைல்ட் கிளான் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். டீம் கிளே வந்துட்டாங்க, ராப்டார் டாம் அண்ட் கோயட்டா கிளே பாலா தனுஷ். எஸ் டீம் கிளே வந்துட்டாங்க. வேட்டில் வந்திருக்காங்க, வேட்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் இருக்காங்க. வேட்டு டீமில் ஜிஜி ரேவா ஏன் அங்கே போய் வேட்டில் உட்கார்றாரு ப்ரோ? இந்த பக்கம் வந்து உட்காரு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, வந்தேன் ப்ரோ, ப்ரோ ப்ளீஸ், ஐ வில் கம் ஒன் டே. டேய், இது வந்து மேட்ச் விளாட்ற மேட்ச் கிடையாது மிஸ்டர் ஸ்வாக் படி. ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் தி அதர்ஸ், ஓகே? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க. இந்த சின்ன பசங்களை வச்சு நான் ஒன்றும் மேய்க்க முடியலங்க, சாரி கைஸ். ஓகே, நேற்றுக்கு எலெக்ஸ் டீம் வர முடியாத காரணத்தினால் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தக்கு நீங்கள் எங்கே தக்கு நைட் இங்கே வந்து உட்காறீங்க. டிஓடி தி கிரேட், டிஓடி தி வைப்பர், டிஓடி தி பழவாய், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2 மினிட்ஸ், ஃபார் எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ், ஃபார் எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியாது ப்ரோ, பிகாஸ் ஆல் த பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் அ லாங்கர் டைம். ஏன்னா ஐடி பாஸ்வேர்ட் போட்டதுலேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வந்து கொண்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் சூனாக வாங்க, 8:15 வந்துடுங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கருத்து. தம்பி, இது வந்து கில் ஃபீடு, பிஎம்சிஓ பாயிண்ட்ஸ் இருக்குடா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்தீங்கன்னா உங்களோட கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் டீம்ஸில் மட்டும்தான் அவங்க ப்ளே பண்ண முடியும், அவங்களுக்கும் ஒரு கில் லிஸ்ட் இருக்குது, புரிஞ்சிக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இங்கே விளாட்ற மேட்ச் கிடையாது, இது நார்மல் ரூம் மேட்சஸ் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் கிக் அவுட் டீம் ப்ரோ, அவங்க உள்ளே வந்தாலே கிக் அவுட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் அதுக்கு தான் லைவில் ஐடி பாஸ்வேர்ட் போட மாட்டேன், ஐடி பாஸ்வேர்ட் போட்டாலே எனக்கு இதே ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 கான்கரர்ஸ் லாபி, ஃபஸ்ட் டஃப் லாபியாக இருக்குது. 7 கான்கரர்ஸ், வேட் ராக் இருக்காங்க, வேட் ராக் வந்திருக்காரு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே. வேட் டீம் கேமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ப்ரோ. கிரி ப்ரோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேட் ராக் வந்திருக்காரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேட் ஆர்பிட் வந்திருக்காங்க, இன்னும் வந்து வரவே இல்லை ப்ரோ. இன்னும் 4 பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. வந்துருவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 8:16 ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் த வேட் டீம் டு கெட் இன் டு த பேட்டில். வேட் டீம் வந்தோடனே அதேமாதிரி நம்ம போயிடுவோம். அதேமாதிரி எம்எஃப்ஐடியில் இன்னொருத்தர் வரலன்னு நினைக்கிறேன், எங்கே போயிட்டாருன்னு தெரியல. நம்மளுடைய இவர் யார் அது, டாக்ஸிக் போல்தே, ஓபி போல்தே, டாக்ஸிக் மட்டும் வந்துட்டாங்கனாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிஓடியில் இன்னும் ஒருவர் மட்டும் பாக்கி உள்ளார், அதாவது விஷால் டீமில் வந்துட்டாங்க. எதுக்கு டைம் கேட்டாங்க, விஷால் டீமில் வந்துருவாங்க. ஓகே ப்ரோ, சீக்கிரமாக வந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ப்ரோ. 70 பீப்புள் ஹவ் பீன் ஜாயின்ட். ஸோ 23 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லிங் ஹெவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். டாக்ஸிக் இருக்காரு, இருக்காரா? அப்போ எனக்கு தான் காட்டலையா? ஓ மை காட். ஓகே ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. தெரியல ப்ரோ எப்படி வெளியே போயிட்டான்னு மை மெம்பர். யா ப்ரோ, எனக்கும் தெரியல ப்ரோ. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லை, சம்டைம்ஸ் இந்த க்ரூம் கிளிச் இருக்குது, வெளில போகிற கிளிச் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மறக்க முடியாது. ஸோ 18 பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் கைஸ், லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் அந்த லைக்கை போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்துடும். 23 மை ஸ்குவாட் பிகில் பாண்டி அவர்களே, எஸ் 23 இஸ் யோர் ஸ்குவாட், ஐ நோ வெரி வெல். எஸ் ப்ரோ, வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்ருக்கேன், அனைத்து நாளும் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களே. பிகில் பாண்டி அவர்களே, ஆல் பர்ஃபெக்ட் ப்ரோ. ஷோ கிராக்ஸ், எஸ் ப்ரோ, ஆல் பர்ஃபெக்ட் கிராக்ஸ் இங்கே தான் இருக்காங்க ப்ரோ. கிராக்ஸ் இஸ் ஹியர் ப்ரோ, கிராக்ஸ் இ ஸ்போர்ட்ஸ் லீடர் இஸ் ஹியர், கிராக்ஸ் இ ஸ்போர்ட் ஹீரோ. ஸ்டாட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.3 KD வச்சிருக்காரு, 2 17 மேச்சஸ் விளாடிருக்காங்க, 52 வின் எடுத்திருக்காங்க, 9 18 கில்ஸ், மோஸ்ட் கில்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வச்சிருக்காங்க, ஏஸ் 2 ஸ்டார்ட்ல இருக்காங்க. ஸோ கிராக்ஸ் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாட்ஸ் சொல்ல சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க, பட் எனக்கு ஒரு பக்காக இருக்குது ப்ரோ. ஏ ப்ரோ, ஹவ் ஷோன் இட் ப்ரோ, கிராக்ஸ் காட்டிட்டோம்
ப்ரோ. ஸோ பார்த்துருக்க அனைத்து நல்லவங்களும் ஹிட் த லைக் பட்டன் கைஸ், ஹிட் த லைக் பட்டன் கைஸ், ஹிட் த லைக் பட்டன் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் குள்ள போகலாம். எஸ் ப்ரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆல் ஆர் செட் ஃப்ரீ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் த மேட்ச். இன்னும் ஒருவர் மட்டும் தான் பேட் டீமில் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வாங்க ப்ளீஸ் கைஸ். யா ஸ்டார்ட் ப்ரோ, யா ப்ரோ, யா ஷியோர் 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 வில் ஸ்டார்ட் த மேட்ச். ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ. வி டோன்ட் ஹவ் த டைம் டு மச் டைம் இல்லை நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் லாங் அ டைம். ஸோ 71 பீப்புள் இந்த லாபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். யா ப்ரோ ஷியோர் ப்ரோ, ஷியோர் 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 ப்ளீஸ் டூ நாட் ஸ்டெப் இன் அவுட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வராதிங்க, வெளியில் போ வா, வெளியில் உள்ளே வந்துட போகிறீங்க அப்படின்றது ஒரு கருத்து. ஓகே டீம் ராஜ், எஸ் எஸ் ஹாய் ப்ரோ, பாலச்சந்தர் ப்ரோ வணக்கம் ப்ரோ. யா ப்ரோ வேட்டு வந்தாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸ்பெக்டேட்டில் யாரோ எக்ஸ்ட்ரா, ஆ தட் பர்சன் வந்து பார்த்தீங்கனாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ப்ரோ. அது நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோம் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் வெர்ஷனில் வந்து வந்து உட்காடுறாங்க. அந்த கொரியன் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கேஆர் வெர்ஷன், கேஆர் வெர்ஷன், எஸ் அஃப்கோர்ஸ் கேஆர் வெர்ஷன்லேருந்து உட்காந்துடுறாங்க. அது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ முரிஷி ப்ரோ, ஹாய் 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 ஹாய். ஸ்பெக்டேட் ஸ்லாட்டில் உட்காருங்க, தயவுசெய்து சொல்கிறேன். கொஞ்சம் வெளியில் வரீங்களா, இல்லைனா நாங்கள் ஸ்பெக்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ண முடியாது. டூ நாட் அந்த மாதிரி சீட் பண்ணி விளையாடாதீங்க, நல்ல பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ சீட் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் கண்டிப்பாக யூ வில் பி அ நியூ பிளேயர்ஸ். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டோன்ட் டீ சீட் அதர்ஸ். ஸ்பெக்டர் ஸ்லாட்லேருந்து தயவுசெய்து வெளில வராங்க. ஹாய் ஜித்துராஜ் ப்ரோ வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹாய் சிவசூர்யா ப்ரோ வணக்கம், வணக்கம். வெரி வேர் வணக்கம், வணக்கம். ஸ்பெக்டர் ஸ்லாட்டில் தயவுசெய்து உட்காராதீங்க ப்ளீஸ். கேஆர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக போங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட் பண்ணுற டீம் ஏ. ஆமாம் ஸ்டார்ட் பண்ணுவா, ஐயா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸ்பெக்டேட் பண்ணுறதுல நாங்கள் எனக்கு குளோபல் வெர்ஷன்லேருந்து கிக் அவுட் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ குளோபல் வெர்ஷன்லேருந்து கிக் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்டார்ட் ப்ரோ. அது வந்து பக் இருக்குது, அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் யார் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சுன்னா நாங்கள் பேன் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா, யா ஷுவர். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படினாக்கா கண்டுபிடிச்சு நாங்களே இன்னொரு ஒரு கேஆர் வெர்ஷன் வச்சுருக்கோம். அந்த கேஆர் வெர்ஷனில் உள்ளே போய் உட்காந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம்னா நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டுமாரோ நாங்கள் அதை பண்ணுறோம், இன்றைக்கி வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டுபிடிச்சிட்டோனாக்கா அவங்கள வந்து அந்த டீமை வந்து பேன் பண்ணிவிடுவோம். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணலாம், மேபி இன்றைக்கே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ தூரம் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. எந்த டீம் பண்ணுறாங்கன்றது ஐ நோ வெரி வெல். ஸோ ப்ளீஸ் கைஸ் டோன்ட் சிட் இன் த ஸ்பெக்டேட் ஸ்லாட். ஓகே ஸோ கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், கண்டுபிடிக்கிறது வந்து இட்ஸ் ஈஸி மேட்டர் ஃபார் அஸ். ஆனால் இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு கண்டுபிடிச்சிரும். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். டோன்ட் சிட் இன் த ஸ்பெக்டேட் ஸ்லாட். ஓகே அப்படி பண்ணி பண்ணுற ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணாதீங்க. ஓகே ஸோ இதுதான் எங்கள் கூட்டம், இதுதான் எங்கள் கூட்டம். ஹண்ட்ரட் சிசி அகோரி வைட்டி ப்ரோ பக்கத்தில் எத்தனை பேர், ஓ மை காட், ஓ மை காட், ஆல் ஆர் பிக் ஃபேன், பிக் ஃபேன் சொல்லின்னு இருப்பாங்க போல. இந்த இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கிடைக்கணுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிசயம் ஆச்சரியம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிக்கணும். எஸ் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ, லவ் வேணா ப்ரோ வணக்கம், வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங். பார்த்துருக்கானதுனால லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களே. இந்த மிலிட்டரி வேஸ் ஃப்ரம் த மிலிட்டரி வேஸ் டு ஜாரிக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ஃப்ளைட் இஸ் மூவிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 71 பீப்புள் ஹவ் பின் ஜாயின்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிக்ஸ் மேக்னட், எலிக்ஸ் கேப்டன் ஆல்சோ ஜாயின்ட். இன்றைக்கி எலிக்ஸ் டீமாக வந்திருக்காங்க. ஸோ வந்தவைக்கு நன்றி, நன்றி, நன்றி. அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. ஜிஜி ஸ்குவாட் இஸ் இயர், நன்றி, நன்றி. எல்லாருக்குமே நன்றி. வேட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டூயிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம எம்எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஜம்ப் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மிலிட்டரி பேஸில். ஸோ மிலிட்டரி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் மட்டும்தான், அவங்க மட்டும் தான் போயிட்டுருக்காங்க. எஸ் டாக்ஸிக் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். டாக்ஸிக் இருக்காரு, சாந்தனு, அனுஷோப்பி 3x4 விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூமை விட்டு வெளியே போயிருச்சு, ஓ மை காட் ப்ரோ. அது வந்து ரூம் பக் ஏதோ இருக்குது ப்ரோ, ஐ கெஸ். அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இது வந்து பப்ஜி யோகாரங்கனுடைய தவறான செயல்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இறங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட MFIT, MFIT has got down in the military base. And as well as, நம்மளோட சாம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெடிங் டுவர்ட்ஸ் டு த மில்டா. ஐ கெஸ் எஸ் அஃப்கோர்ஸ் தே வாண்டட் டு கோ டு த மில்டா, மில்டா அண்ட் த ரெக்ஸ் டீம் இஸ் ஆல்சோ இஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ் டு த மில்டா. நம்மளோட மில்டாக் போயிட்டுருக்காங்க, நம்ம மில்டாக் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஆர் மில்டா வெதர் தே வில் கெட் த ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சூனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எம்எஃப்ஐடி ஐ மீன் சாம் 100cc ப்ரோ ஸ்குவாட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி ரெக்ஸ் ஸ்குவாட் வில் பி டேக்கிங் த ஃபைட் இன் த மில்டா. ஐ கெஸ் எஸ் அஃப்கோர்ஸ் மில்டாவில் பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹெட் டு தி போச்சிங்கி. போச்சிங்கியில் லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா 3x4 தான் விளையாடிட்டு இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா 3x4 தான் விளையாடிட்டு இருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா எஸ் ஜிஜி டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஜி லோக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி செகண்ட் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இறங்கி இருக்காங்க ஜிஜி ஜித் ஜிஜி அஜித் ஜிஜி ரேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறாங்க எஸ் ஃபர்ஸ்ட் ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்காங்க ஸ்பிட்ஸில் வச்சு அடிக்கிறாங்க தக் ரீப்பர் வந்து இருக்காரு தக் ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க தே வாண்ட் டு டை அப்படின்ற மாதிரி இருக்குது ஓ மை காட் வேட் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க வேட் விக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் தக் ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க ஜிஜி ரேவா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்காங்க பட் ஜிஜி ரேவா டவுன் ஆகல பட் ஜிஜி அஜித் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி அஜித் ஜிஜி அட்டி ஜிஜி ஃபிக்ஸ் ஜிஜி ஸ்காட் வர்சஸ் ஜிஜி ஸ்காட் ஓ மை காட் ஜிஜி ஜித் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிட்டார் ஓ மை காட் தே டோன்ட் ஹேவ் த கன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கு தகு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க ஜிஜி ஸ்கி ஜிஜி வாசஸ் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வெறித்தனமான ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க ஜிஜி ரேவா கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் லெட்ஸ் ஷோ த கிராக்ஸ் டீம் கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துன்னு இருக்காங்க எங்கே ஃபைட் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராக்ஸ் டீம் வந்து எந்த இடத்துல ஃபைட்டுனாக்கா ஜார்ஜபுல் சிட்டியில் ஃபைட் எடுத்துருக்காங்க வேட் ஆர்பிட் இருக்காங்க வேட் இருக்காங்க கைஸ் டூ நாட் சிட் இந்த ஸ்பெக்டேட் ஸ்லாட் ஸ்பெக்டேட் ஸ்லாட்டில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பெக்டேட்டில் வந்து பண்ணி இப்படி வண்டி ஆடணும்னு அவசியமே கிடையாது ஓகே அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ நாட் சிட் இந்த ஸ்பெக்டேட் ஸ்லாட் ஸோ உங்களோட கீல்ஸ் நீங்கள் எடுக்கிற கீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் கண்டிப்பாக வந்து ஆப்போனன்ட் டீமுக்காக தான் அது கண்டிப்பாக போவோம் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் டூ நாட் ஸ்பிட் சிட் இந்த ஸ்பெக்டர் ஸ்லாட் யார் யாரெல்லாம் கீழ் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக நாங்கள் ஆப்போனன்ட் டோட்டல் கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை இருக்கிற எல்லா டீம்ஸ்க்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த கில்ஸ் லிட்ஸ் அந்த பொசிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தை அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அஃப்கோர்ஸ் ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லை சேவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டீமுக்காக ஸோ ஒரு கில் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு தக் டீம் அண்ட் அஸ் வெல் அஸ் தக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ தக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தக் ஜிஜி அண்ட் வில் டேக் த ஃபைட் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து கில் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டிஓடியும் இருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் ஊ வில் டேக் த நெக்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னால் எஸ் ஸ்பாட்டன் முள்ளு முள்ளு இஸ் இயர் மல்லு சாரி முள்ளு 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 இருக்காங்க முள்ளு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் தான் இருக்காங்க எங்கே இருக்காங்க கேட்டிங்கனாக்கா ஜிஜி ஸ்குவாட் பக்கத்தில் தான் முள்ளு இருக்காங்க யாஷ்னா பாலியா போயிருக்காங்க ஹெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக தே ஹவ் ஹோல்ட் த பொசிஷன் எந்த ஷெவர்னி ஷெவர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டெக்ஸர் எக்ஸாரோட டீம் இருக்குது டெக்ஸர் எக்ஸாரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜார்கி போயிருக்காங்க ஜார்கியில் இருக்காங்க ஒரு டீம் ஸோ ஸோ அவங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்காங்கன்னா ஈகிள் ஈகிள்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீம் பாட் இருக்காங்க பாட் டீம் இருக்காங்க அரசர் என்டிஒய் இருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிட் டீம் இஸ் ஆல்சோ இயர் இந்த ஜார்ஜபுல் ஜார்ஜபுல் வந்து பார்த்தீங்கன்னா லிட் டீம் வந்து இறங்கியிருக்காங்க ஜார்ஜபுல் கிராக்ஸ் ஒன் ஹெச்பி டேபிள் இங்கே எப்படி வந்தாருன்னு தெரியல ஸோ ஒன் ஹெச்பி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் இங்கே தான் இருக்குது எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஜார்ஜபுல் சிட்டியில் இருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் எங்கே இருக்காங்க டிவைஸ் டீம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லை ப்ரோ மிட்ஃபைல் காமிங்க யா ப்ரோ ஷோ ப்ரோ ஸ்கவுட் லாபி ஸ்கவுட் ஓபி லாபி கனெக்ட் ஆயிருச்சு ப்ரோ கிளாசிக் மேட்ச்ல நல்லது ப்ரோ எஸ் மிட் ஃபைல் காமிங்க ஹலோ ப்ரோ கோவி ப்ரோ வாய்ஸ் வாங்க 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 ஹலோ மக்களே நான் உங்கள் பாசம் நேசம் வந்து உங்கள் முன்னே நண்பன் போய் வந்துட்டேன் ஆமா பாத்தீனா ப்ரோ வேற லெவல்ல போயிட்டு இருக்க போல பெரிய பெரிய லேபி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க போல ஆமா யாரும் பெரிய பிளேயர்ஸ் தான் நான் இருந்தாலும் வீட்டான ஸ்குவாட்ல வந்திருக்காங்க போல ப்ரோ ஆமா இறக்கி இருக்கும்ல ரெக்ஸ் டீம் ஃபைட் எடுத்துக்கிறாங்க ரெக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து ஃபைட் எடுத்துருக்காங்க ரெக்ஸ் டீமில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க கேட்டிங்கன்னா ராப்டரை மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காங்க ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்ருக்காங்க பூபதி பக்கத்தில் ஃபேன் ஓடிந்த ஆஃப் அண்ட் பூபதி புஷ்ஷி புஷ்ஷுன்னு சவுண்ட் வந்து கொண்டிருக்கின்றது எஸ் ஆமாம் ம் அந்த ஃபேனே வேணாம் எனக்கு காத்து வாங்க விட மாட்டேங்களே எஸ் டிஓடி டீம் அப்படியே ப்ரோ வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்கு ப்ரோ அது மட்டும் இல்லாம நம்ம சொன்னீங்க ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி ப்ரோ வந்தீங்களா ஜெஸ்ஸி இரு ஜிஜி ரேவா ஜிஜி ரேவா ஃபைட் எடுத்துருக்காரு ஜிஜி ரேவா ஃபைட் எடுத்துருக்காரு ஒரே நிமிஷம் ஜிஜி ரேவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக்கோங்க ஓ மை காட் ஜிஜி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க ஸ்பாட் ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி அஜித் வந்து நாக் பண்ணியிருக்காங்க பட் ஓ மை காட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி இருக்காங்க லாங் ஃபைட் லாங் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுப்பாங்க ஜிஜி ரேவா இங்கே இருக்காரு ஸோ ஜிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி இஸ் ஹியர் டிஓடி கூட இருக்காங்கப்பா டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க டிஓடி ஃப்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க ஸோ நாக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தக் டீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக் நைட் ஒருவர் மட்டும் தான் இருக்கின்றார்கள் டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா பரவாயிருக்காங்க ஸோ தக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க டிஓடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி அடிச்சிட்டாங்க டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சிருக்காங்க
ஸோ ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. ஜிஜி கமல் அண்ட் ஜிஜி ஃபீனிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தகு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தகு டீமில் இருக்கவங்களுக்கு கீழே போயிட்டு இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி டீம் ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ தேதர் தேல் கெட் ரிவைவ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் ரிவைவ் ஆகிட்டாங்க தான் நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரிவைவ் ஆகிட்டாங்க. ஸோ தே ஹவ் டேக் அந்த பொசிஷன், நல்ல பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே இருக்காங்கன்னு தேடி 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 அடிக்கணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ஸோ பார்த்துட்டாங்க, ஸ்பாட் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்பாட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கையஸ் மேலே ஒருத்தர் பொசிஷன் எடுத்துருக்காங்க. ஸோ மேலே பொசிஷன் எடுத்துருக்காங்க, கோ டேக் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கையஸ் அஃப்கோர்ஸ் ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எடுத்துருக்காரு. ஐயா நல்ல ஒரு டேக் கொடுத்தாரு, பட் ஆனால் நல்லா டேக் தான். ஸோ நல்ல நேடையும் கனெக்ட் பண்ணி த்ரீ விசஸ் போர் வந்து கிளச் அடிக்க போறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறான்னு ஒரே பரபரவா போயிட்டு இருக்க ப்ரோ. அதில் ஃபைட் போயினுது நான் எதிர்பார்த்துட்டு ப்ரோ. ஆனால் பட் ஆனால் ப்ரோ எம்டி மிட்ஃபீல்ட் டீம் எல்லாம் வந்திருக்காங்க ப்ரோ. சொன்னேன்னா எனக்கு காதலா விழுந்துச்சு. எஸ் கில் பொசிஷன் அண்ட் பாயிண்ட்ஸ் பொசிஷன் இருக்குது ப்ரோ. கில் ப்ளஸ் பாயிண்ட் பொசிஷன் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் பிஎம்சியோ பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ இது எல்லாமே. ஸோ பிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான், பொசிஷன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஸோ பொசிஷன் ப்ளஸ் கில் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ டிஓடி டிஓடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜி டி டிஓடி ப்ராஸ் ஃபைட் எடுக்கிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் டிஓடியில் வந்து ஒரு நாக் வச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. டிஓடி கமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி பரபாயை நாக் பண்ணியிருக்காங்க. டிஓடி ப்ரோஸ் ஓ மை காட் மூணு பேர் நாக்கில் இருக்காங்க. டிஜி அட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாரான இதில் கில்லை செக்யூர் பண்ணணுன்றது. எஸ் தே ஆர் செக்யூரிங் த கில். ஓ மை காட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கில்லை செக்யூர் பண்ணணும். எப்படி முடிக்க போகிறாங்க? எஸ் அஃப்கோர்ஸ் தே ஹவ் செக்யூர் த கில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஜி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டாங்க. பட் ஜிஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஓடியை முடிச்சிருவாங்கன்னு தெரியும். பட் டிஓடியை நல்ல ஒரு ஐடியா பண்ணி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கில்லை செக்யூர் பண்ணணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் த கில் பாயிண்ட் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி தே ஹவ் செக்யூர் த கில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாக் ஆனவனை அழுத்தி பிடிச்சிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நாக் ஆனவன் அழைச்சி பிடிச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஜிஜி அட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டதுனால காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் ஆயிருச்சு. இல்லைனா அவங்க டீம்மேட்டை காப்பாற்றிருப்பாங்க. டீம்மேட்டை காப்பாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்திருக்கும். ஸோ லிட் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. லவ் ஹேக்கர் லவ் டீம் வந்து பார்த்திங்கன்னா போச்சிங்கியை ரூயின் பண்ணியிருக்காங்க. ஸோ போச்சிங்கி யாருமே போல. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில் கோ டு த சாம் விஷால் ப்ரோ. சாம் விஷால் ப்ரோ என்ன பண்ணிட்டுருக்காருனு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் சாம் விஷால் ப்ரோ ஒரு நல்ல லூட்டை வந்து கேரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ தே வாண்டட் அ குட் லூட். குட் லூட்டை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்கூக்கி இருக்காங்க, ஜெஸி இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 சிசி ப்ரோ இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் டேக் அந்த மில்டா. மில்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரூனிங் தி முல்டா. மில்டா வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு ஃபைட் தே வில் கோ ஃபார் த ஃபைட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக ரெக்ஸ் டீம் அண்ட் ஜிஜி ரேவா. ஜிஜி ரேவா வந்து பார்த்தீங்கன்னா சோலோ விளையாடிட்டு இருக்காரு. ஜிஜி ரேவா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் அ கான்கரர் பிளேயர். பட் சோலோ விளையாண்டாலும் ஈ வாண்ட் டு மேக் இஸ் டீம் டு மூவ் அப் அப்படின்றதுனால. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பாயிண்ட்ஸ் வில் ஹெல்ப் தெம் அண்ட் த கில் பாயிண்ட்ஸ் வில் ஹெல்ப் தெம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவர் வந்து எடுத்து வருவார். ஐ கெஸ் ஐ நோ ஈ வில் டூ இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஒன் மேன் ஆர்மி வித் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் ஈ வில் பி த ஈ ஹாஸ் த எவ்ரி பொட்டென்ஷியல் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். நாக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்காங்க கேட்டிங்கனாக்கா கேகே டீம் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டு தி எஸ் கேகே டீம் வில் டேக் த ஃபைட் வித் ஸ்பார்டன் டீம் அண்ட் தி கிளே டீம். கிளேம் டீம் கூட வந்து ஃபைட் எடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லூட்டை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லூட் கேரி பண்ணி நல்ல பொசிஷனை ஹோல்ட் பண்ணி ஸ்டேபிலிட்டியோட ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லா பிளேயர்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க பொசிஷனை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே ரகு ஜிஜி உல்டி எஸ் ப்ரோ சிரிக்காதீங்க ப்ரோ. பண்ண ஒரு விஷயம் ஏன்னு வேற மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ சிரிக்கிற? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல சிரிக்காத ப்ரோ, அப்புறம் பொய்யாயிடும்ல. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சிரிச்சு காட்டி கொடுக்காத ஐயா. எஸ் எம்எஃப்ஐடி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த ஜோன். எம்எஃப்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஷ் ஓபி அண்ட் தே ஹவ் டேக் அந்த த்ரீ கார் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. டூ கார் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். எஸ் தே ஆர் கோயிங் டு த பேட்டில். ஒரு ஹாட் ட்ராப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் தே ஆர் ஃபிக்ஸிங் ஹாட் ட்ராப்புக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ஃபைல் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் வந்திருக்காங்க. 3x4 விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டு த சேஃபஸ்ட் பாயிண்ட். இல்லைனா எனிமையை தேட்டு போகிறாங்களா இல்லையா, இல்லை ட்ராப்புக்கு போகிறாங்களா என்னென்ன. டபுள் ட்ராப் ஒன்று ஊந்துருக்கு மேபி. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ் ஓபி வில் பி ஹெட்டிங். இல்லை ஆமாம், டபுள் ட்ராப்புக்கு தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டீம் கூட வந்து ஃபைட் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ப்ரோ டபுள் டிராப் இங்க போ கண்டிப்பா பத்தி கிட்டத்தட்ட மூணு ஸ்குவாட் கண்டிப்பா புஷ் பண்ண போவோம் எடுக்க போவோம் ப்ரோ கண்டிப்பா ஏனா இந்த ஸ்குவாட் வந்து ரெண்டு பேருமே தான் மிட் ஃபைல் பாத்தீங்கன்னா எஸ் கிராக்ஸ் கிராக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லவ் புஷ் பண்ணுறாங்க, லவ் வந்து ஃபைட் எடுக்க போகிறாங்க தான் நினைக்க போகிறேன். எஸ் டீம் பாட்டை காட்டுங்க. யா ப்ரோ 2 மினிட்ஸ் ப்ரோ. இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்குவாட் வந்து புஷ் பண்ணிட்டாங்க. பாரு இதில் நல்லா ஸ்பெக்டேட்டில் இருக்காங்களா என்னன்றத பார்ப்போம். ஓகேவா, யார் ஸ்பெக்டேட்டில் இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சிடும். லவ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராக்ஸ் 1 HP டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. கிராக்ஸ் வாம்பரே அவருக்கே நேடு போட்டுக்கிட்டாரு, அவர் நேடு போட்டுட்டு அவரையும் வந்து நாக் ஆயிருக்காரு. திஸ் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தே வில் புஷ். எஸ் தே வாண்டட் டு புஷ். எஸ் ஒருத்தர் முடிச்சிட்டாங்க. லவ் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்திருக்காங்க. லவ் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி பாய் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ மை காட் லவ் கோல்டும் நாக் ஆயிருக்காரு. வேணாம் மட்டும்தான் ஒருவராக இருக்கின்றார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி முடிச்சிருக்காரு. கில்லை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தே வாண்டட் டு சேவ் த கில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் வந்து 2 3 பை 4 விளையாடிட்டு இருக்காங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் ஜிஜி ஜோக்கர் ஜே ஜோக்கர் பாட். எஸ் டெக்ஸா டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸா டீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருவாங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ் ஒய்டிடி நிதின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறி புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ் கோகுல் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ் வேணாமல் இருக்காங்க. யா ஓ மை காட், இங்கே வந்து பாருங்க நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக புஷ் பண்ணிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்ட் இதை புஷ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாக் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாரு. ஸ்வாக் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. ஸோ ராக் ரத்னா ஒரு நாக் ஆயிருக்கு. கில்ல செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு லவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பண்ணிட்டு இருக்காங்க. டெக்ஸர் டெக்ஸா டீம் வந்து வந்து உள்ளே வந்துட்டாங்க. டெக்ஸர் எக்ஸார் அண்ட் போனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்காங்க. இங்கே வந்து கில்ல செக்யூர் பண்ணுவாங்களா? எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து லவ் வேணாம் இருக்காரு. லவ் கோகுல வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணா. எஸ் லவ் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ தே வாண்டட் டு மூவ் ஃப்ரம் த பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் தேர்ட் பார்ட்டியில் மட்டும் மாட்டக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தேர்ட் பார்ட்டியில் மாட்டக்கூடாது அப்படின்றதுனால தே வாண்டட் டு மூவ். அந்த மூவ் பண்ணும்போது அடிக்கிறாங்க. ஜிஜி ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. ஜிஜி ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜே ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கீழே செக்யூர் பண்ணிட்டாங்க. லவ் வந்து பாருங்கன்னா ஒருவராக இருக்கின்றாங்க. டெஸ்டர் எக்ஸார் வந்து பார்த்தீங்கன்னா மேலே புஷ் பண்ணிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த கிளியர் வியூ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லவ் ஓபி, எஸ் அஃப்கோர்ஸ் லவ் ஓபி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்ட் த பொசிஷன் பாயிண்ட்ஸ், பொசிஷன் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த கில் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் செக்யூர் பண்ணியிருக்காங்க. பூனா வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. லவ் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்ஸர் எக்ஸா இருக்கும் நல்ல ஹிட் வந்துருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் ஜிஜி ஜோக்கர் மட்டும் ஜி ஜே ஜோக்கர் இருக்காரு. டெக்ஸர் எக்ஸா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹிட் கிடைச்சிருக்கு. ஜிஜே ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் வேணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் டேரக்ட் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜே ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கில்ல வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் அன் பர்ஃபெக்ட் ஆசம் நேட் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாருங்க பர்ஃபெக்ட் நேட், பர்ஃபெக்ட் நேட், பர்ஃபெக்ட் நேட், பர்ஃபெக்ட் நேடு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் ப்ரோ வந்து அவசரப்பட்ட வண்டி கிட்ட போயிட்டு மாறிட்டாரு ப்ரோ. இல்லைனா கண்டிப்பாக ஒரு ஈஸி அடிக்கிறது நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இப்போ இப்போ ரெண்டு பேர் ரெண்டு நாக் ப்ரோ ரெண்டு நாக் ப்ரோ டெக்ஸ்டர் ப்ரோ வந்து ரிவே பண்ணுவாரா இல்லை வந்து அவர் புஷ் பண்ணுவாரா என்னன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஈஸியாக ரிவே பண்ணிருக்கலாம். ரிவே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்குங்களா? ஆ ஓகே 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 ஓகே. அவர் ரிவைவ் பண்ணுற ப்ராசஸில் இருக்காரு. பட் ஆனால் அவர் மேலே இருக்கிற பிளேயர் வந்து இறங்கி அடிப்பாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சரி ரிவைவ் பண்ணு சொல்லிட்டு ஃப்ரீயாக விடுவாருன்னு தெரியல ப்ரோ. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கில் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ப்ரோ. மற்ற இடத்துல எங்கே ப்ரோ வேற ஃபைட் போயிட்டு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ ஃபைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரோ எல்லாம் அங்கங்கே அங்கங்கே செதறி கிடைக்கிற ஹோல்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எம்எஃப்ஐடி இஸ் ஹோல்டிங் த பொசிஷன் அண்ட் டிவாஸ் டீம் இஸ் ஹோல்டிங் த பொசிஷன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஜிஜி டெக்ஸார் டெக்ஸார் மட்டும் தான் இருக்கின்றார்கள். ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யா சப்போஸ் டெக்ஸார் எக்ஸார் வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் ஆசம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸார் எக்ஸார் ஓ மை காட். கேப்டன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க, முடிச்சு விட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் எலிக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க. எலிக்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்காங்க, எலிக்ஸ் எங்கே இருக்காங்க, எலிக்ஸ் எங்கே இருக்காங்க. எஸ் எலிக்ஸ் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க. எலிக்ஸ் பீஸ்ட் அண்ட் தி லிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. நாக் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் புஷிங் டுவர்ட்ஸ் டு தி எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ் லிட்டு டீம் அனாசுலஸ் ஹெலிக் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. லிட்டு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆஃப் பண்ணியிருக்காங்களா? எஸ் அஃப்கோர்ஸ் 1 HP இருக்காங்க. லிட் காட் வந்து பார்த்தீங்கன்னா 1 HP இருக்காங்க.
ஜீரோ எஸ்பில இருக்கு நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு பீசர்ன்றதுல நாக் பண்ணிருக்காங்க வாட் அ பியூட்டிஃபுல் ஃபைட் இஸ் கோயிங் ஆன் ஓ மை காட் இந்த வந்து ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா வெரி தனமான ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எலிக்ஸ் மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க எலிக்ஸ் மேக்னெட் எலிக்ஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு எலிக்ஸ் மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணிட்டாங்க தே ஹவ் செக்யூர் த கில் ஆஃப் 4 கில்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஜிஜி ரெக்ஸ் ஷேடோ இஸ் ஹியர் ரெக்ஸ் ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா ஜிஜி அட்டி வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிருக்காங்க கில்லும் பண்ணிட்டாங்க எஸ் ஐ எஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராக் பண்ணவங்கள ரிவைவ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க நைஸ் வேற லெவல் ஃபைட் பாத்துட்டு காணிதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆன காண்டி டிஸ்டர்ப் ப்ரோக்கும் டிஸ்டர்ப் ப்ரோக்கும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம லவண்யா லவண்யா ப்ரோ தான திவ்யா ப்ரோ திவ்யா ப்ரோ அவங்களுக்கும் வந்து ஃபைட் வேற லெவல் போயிட்டு இருக்க போது பாருங்க ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்கிறார்கள் என்டி ஒய்டி அண்ட் அசுலஸ் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டார் எஸ்ஆர் அண்ட் வந்து லாங் ரேஞ்ச் ஃபைட் எடுத்துருக்காங்க நம்மளோட திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க ஐ கெஸ் எஸ் நாக் ஆயிருக்காங்க தான் நினைக்கிறேன் திவ்யா ஸோ நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு நாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த கில்லை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜே ஜோக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க டீமில் 2-3 இருக்காங்க டெக்ஸார் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து கால் பண்ணுறாங்க போகலாம் வா அப்படின்ற மாதிரி தான் எஸ் அஃப்கோர்ஸ் தே வாண்ட் டு கோ டு த ஜோன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியரிங் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றது ஜோன் அவுட் ஆஃப் ஜோனில் ஃபைட் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கின்றது ஸோ எஸ் ஜிஜி ஒல்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக் ஃபைட்டுக்கு போகிறாங்க ப்ரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போகல ஃபைட் எடுக்க போகிறாங்க ஃபைட் திரும்ப ரிட்டர்ன் போட்டாங்க ப்ரோ நோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கின்றது அதனால அவுட் ஆஃப் ஜோன்ல கண்டிப்பா ஃபைட் எடுக்க மாட்டாங்கோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஃபைட் நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் எம்எஃப்ஐடி டீம் இஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ் டு தி காட்கா காட்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் தே வாண்டட் டு ஹோல்ட் த பொசிஷன் ஸோ ஸோ பர்ஃபெக்ட்லி தேர் ஹோல்டிங் த பொசிஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் 100 CC ப்ரோ இஸ் ஆல்சோ ஹோல்டிங் த பொசிஷன் டிவைஸ் டீம் இஸ் ஆல்சோ ஹோல்டிங் த பொசிஷன் கேகே மேன் வித் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் புஷ் பண்ணுறாங்க டிவைஸ் டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேகே மேன் வித் கன்ஸ் ஸோ டிவைஸ் ஜாமி வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் நவீன் என்ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு நாக் இருக்குது ரெக்ஸ் வைப்பரும் இருக்கின்றார்கள் எம்எஃப்ஐடி இஸ் புஷிங் ஹியர் எம்எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு எம்எஃப்ஐடி அனுஷ் அந்த டிவைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க டிவைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஐடி 3-4 இங்கே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது எஸ் அஃப்கோர்ஸ் எம்எஃப்ஐடி கேகே டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஐடி வந்து கரெக்டான பொசிஷன் எடுத்து புஷ் பண்ணியிருக்காங்க ஸோ தே வாண்டட் டு டேக் அ குட் ஃபைட் ஏன்னா கில் பொசிஷன் கில் பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பொசிஷன் பொசிஷன் ப்ளஸ் கில் வில் டேக் யூ டு த லீட் டு த ஹையஸ்ட் பொசிஷன் பாயிண்ட்ஸ் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செகண்ட் டே தே வாண்டட் டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு மேக் சம் கில்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கில் பண்ணி நல்ல பொசிஷன் ஹோல்ட் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க நம்ம எம்எஃப்ஐடி ஸ்குவாட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ குட் ஸ்குவாட் ஸோ நல்ல நேடு பர்ஃபெக்ட் நேடு தட் வாஸ் டாக்ட் பை தி எம்எஃப்ஐடி டாக்ஸிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்ட் நேடு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஈடியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் வந்து பார்த்தீங்கன்னா டாக் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தே வாண்டட் டு நோ வெதர் வேர் இஸ் த எனிமி ஸோ எனிமி எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக ஸ்வாட் பண்ணிட்ட பிறகு தான் ஏறுவாங்க ரெக்ஸ் வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ரெக்ஸ் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நாக்காக இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் ரெக்ஸார் இருக்காங்க ஸோ ரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சைனீஸ் நேம்லாம் வச்சிருக்காங்க அது நமக்கு தெரியல ஜிஜி ஜோக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க ஸோ டெக்ஸர் எஸ்ஆர் ஒருவராக மட்டும்தான் இருக்கின்றார்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபைட் இஸ் கோயிங் ஆன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டீம் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றாரு ஓ மை காட் ரெக்ஸ் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டுருக்காரு முடிச்சிட்டாங்க காரை வச்சு கொளுத்தி முடிச்சிட்டாங்க ரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் செக்யூர்ட் 8 கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ டெக்ஸர் எக்ஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாங்க எலிமினேட்டட் பை தி ரெக்ஸ் டீம் அதே மாதிரி நம்ம டிவைஸ் ஜிஜி ஜாமி டீமுக்கு போவோம் ஸோ டிவைஸ் டாமி அண்ட் மிட்ஃபைல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தே வாண்டட் டு புஷ் ஓ மை காட் எஸ் தட் வாஸ் அன் ஆசம் நட் பர்ஃபெக்ட் நேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டேக் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் எஃப்டி டாப் டி டாக்ஸிக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி புஷ் பண்ணுறாங்க எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நேடை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டாங்க கிராப் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஸ்குவாட் தி கிளே டீம் இஸ் புஷிங் டுவர்ட்ஸ் டு தி எம்எஃப்ஐடி கிளே டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு முக்கிய கருத்து இருக்குது ஸ்மோக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே ஸ்மோக் பண்ணியிருக்காங்க டிவைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி நல்லா ஸ்மோக் பண்ணியிருக்காங்க ஸோ வெதர் தே வில் டேக் த ஃபைட் ஆர் த பீப்புள் வில் பி ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்குது தேர்ட் பார்ட்டி வில் ஹேப்பன்
எம்எஃப்ஐடி டீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எலிமினேட் பண்றதுக்கு எஸ் ஓ மை காட் எம்எஃப்ஐடி வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்எஃப்ஐடி சாந்தனும் எம்எஃப்ஐடி டாக்ஸிக்கு முடிச்சு விட்டாங்க. டிவைஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டா ஸ்மோக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்ணிட்டு அடிச்சிட்டாங்க. ஓ மை காட் தட் வாஸ் அன் ஆசம் ஃபைட் வித் தி எம்எஃப்ஐடி அண்ட் ஆஸ்வெல்அஸ் டிவைஸ் டீம். இங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி நடக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் தேர்ட் பார்ட்டி நடக்கல. ஹெலிக்ஸ் டீம் இஸ் நியர் பை வந்து தேர்ட் பார்ட்டி பண்ண வருவாங்களா? எஸ் அஃப்கோர்ஸ் இங்க வந்து கார் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஹெலிக்ஸ் டீம் வில் டூ தேர்ட் பார்ட்டி ஆர் நாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹண்ட்ரட் சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா புஷிங் டுவர்ட்ஸ் ஹண்ட்ரட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துறாங்க. டூ கார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டூ கார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆர்ஜி ஸ்பூக்கி இருக்காங்க. ஜெஸி இஸ் ஹியர் அண்ட் ஷாமி இஸ் ஹியர் நல்லாவே பொசிஷன் ஹோல்ட் பண்ணி தே வாண்ட் டு டேக் த பொசிஷன் பாய்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி கில் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் டீம் பாட் எங்கே இருக்கிறாங்க? எஸ் ஸ்பார்டன் டீம் இங்கே இருக்காங்க. ஸ்பார்டன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹகோரி டீம் இருக்காங்க. நல்லாவே ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பொசிஷனை. ஸோ பொசிஷனை ஸ்பாட் பண்ணி ஹகோரி டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக ஓப்பனில் இருக்காங்க. தே வாண்ட் டு டேக் த பொசிஷன் லார்ஜ் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டீம் பாட் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீம் பாட் க்ளீ க்ளே இல்லை, இது வந்து க்ளே டீம். பாட் டீம் எங்கே இருக்காங்க? அதுதான் க்ளே டீம் அண்ட் கேகே பாட் கேகே டீம் வந்து பார்த்தீங்கன்னா வில் டேக் த ஃபைட் நவ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபெக்டாக பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜோன் அரசன் டீம் ப்ரோ, அரசன் டீம் வந்து அடிச்சிட்டாங்க ப்ரோ. அரசர் டீம் தான் இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ. ஆ ரெக்ஸ் முடிச்சிட்டாங்க. ரெக்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஈகலியும் அரசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. டீம் டுவெண்ட்டி வேறு லெவல் ஃபைட் எடுத்தாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அதான் டீம் டுவெண்ட்டி தான் ப்ரோ நாக் ஆகிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வித் ரெக்ஸ் டீம் கூட வந்து ஃபைட் எடுத்தாங்க டீம் டுவெண்ட்டி. ஆமா இப்போ வந்து ஃபைட் எடுக்கல ப்ரோ, போயிட்டு இருந்தாங்க. ரெக்ஸ் டீம் வந்து பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க ப்ரோ. ஓகே, பட் انا கவர் எடுத்து அடிக்கிறது நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. அசம்பிள் அடிக்குது ஆனா வேற லெவல் ப்ரோ. அவங்க பத்தின மூணு டீம் பத்தினா வேற லெவல். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பட் இருந்தாலுமே மேட்ச்ல வரும்போது அடி போல அப்படி சொல்லிட்டு அடி இருந்தா மடிச்சிட்டு இருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறாங்க ஜோனுக்கு. ஜோனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தட் லாஸ்ட் ஜோன் ஃபைட் அப்படின்றதுனால தான் இருக்குது. லாஸ்ட் ஜோன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தே வாண்டட் டு டேக் த ஃபைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் முள்ளு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி அவங்களோட டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கில்ஸ் எடுத்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹண்ட்ரட் சிசி ப்ரோட டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோவில் இருந்தாலும் பட் தே ஹவ் ஹோல்டிங் த பொசிஷன் லாஸ்ட் ஜோன் ஃபைட்டுக்காக தான் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் ஜோன் ஃபைட். அந்த லாஸ்ட் ஜோன் ஃபைட் எப்படி இருக்குது அப்படின்ற மட்டும் தான் பார்க்கணும். ஸ்கவுட் இருக்கானா? இல்லைப்பா, ஸ்கவுட்டிங் இல்லைங்க ஐயா. ஆமாம் இல்லை ஐயா. டீம் 20 இருக்கணும். ஓகே அப்படினு சொல்லி சொல்லுங்க. எஸ் சாமி சார் டிடி ப்ரோ, டிடி மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம டிடி மேட்ச் வந்து இப்போதைக்கு இல்ல. அப்படினா நம்ம ரெண்டு மேட்ச் வந்து கன்யூஸா போறோம். டிடி மேட்ச் வந்து நம்ம போறது இல்ல. என்ன ப்ரோ? ஆமா நான் முன்ன டிடி மேல நீங்க தான் பாக்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஓகேங்களா? ஆனா பட் ப்ரோ, நம்ம அட்ரஸ் அகில் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் ஷோக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி தான் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக். எஸ் சரிங்க, அது என்னமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அந்த மொத்த வெற்றி இறக்குறாரு ப்ரோ அவர். ஆமாம், நாங்கள் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்டன் டீம் முள்ளு டீம் இருக்காங்க. நல்லாவே பொசிஷன் ஹோல்ட் பண்ணி அவங்களும் பேக்லேயே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முள்ளுக்கும் இவங்களுக்கும் ஃபைட் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ முள்ளு டீம் இஸ் ஆல்சோ ஹியர் கமிங் ஹியர். கார் வரது கண்டிப்பாக கிரெஸ் பண்ணியிருப்பாங்க. காரில் வரல பட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுத்திருக்காங்க. முள்ளு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் அண்ட் முள்ளு இருக்காங்க. ஸோ த்ரீ மேன் ஆர்மியாக வந்துட்டு இருக்காங்க. கார் எதுவுமே இல்லாதனால ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ தே வில் டேக் த ஃபைட் வித் ஹண்ட்ரட் சிசி ப்ரோ. அவங்க கூட தான் வந்து ஃபைட் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறேன்றது. இப்போ செத்தான், செத்தவே இல்லை, வரவே இல்லைப்பா அவன், ஸ்கவுட் உள்ள வரல. எஸ் அண்ட் கே கே விஷால் ஜிஜே கோட்டா டீம் இருக்காங்க. க்ளே டீம் இஸ் ஹியர், க்ளே டீம் இஸ் இந்த அவுட் ஆஃப் ஜோன். ஸோ ஜோனுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி தான், பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ரெக்ஸ் டீம் வந்து பர்ஃபெக்டாக பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹோல்ட் வீட்டில் இருக்குது. ஸோ ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இது ஹோல்ட் த டீம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் டேக் அடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீமில் வந்து பாருங்கள். நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் கேப்டன் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே டேக் கொடுக்குறாங்க. பர்ஃபெக்ட் இது ஹோல்டு இந்த பொசிஷன் ஸ்பார்டன் இல்லை
இந்த டீம் இருக்காங்க ஜெசி ஜெசி எஸ் 100 சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெசி 100 சிசி ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பார்த்தீங்கன்னா 14 டீம் இஸ் புஷிங் ஹியர் ஸோ 14 டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணியிருக்காங்க ஓமை ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே டாக் வருது எலிக்ஸ் டீம் கிட்ட இருந்து நல்ல டாக் வந்து கொண்டிருக்கின்றது ஸோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்காங்க யூ ஹேவ் டு கோ டு தி க்ளோஸ் ஏரியா க்ளோஸ் என்கவுண்டருக்கு போங்க நீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஏரியாவுக்கு போகணும் ஹெலிக்ஸ் டீம் வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க யூ வாண்ட் டு மூவ் டு தி ஜோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கின்றது ஸோ ஜெசி இஸ் ஹியர் ஜெசி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹவ் டு கோ டு த ஜோன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது ஸோ 14 டீம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சிசி டீம் கூட வந்து ஃபைட் எடுத்துருக்காங்க ஃபைட் எடுப்பாங்களா எஸ் டிவைஸ் டாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டாங்க எஸ் தே ஹவ் பீன் ஸ்பாட்டட் பை தி டிவைஸ் டீம் நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் ரெக் ஃப்ரைடே சப்மிட் பண்ணுறாங்களாம் தனியாக ஒரு ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா ஷாம் ப்ரோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க டீம் ஐ மீன் அண்டர் சிக்ஸ் அகோரி டீம் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க செவன்த் டீமோட அதை கொஞ்சம் காட்டுறேன் ப்ரோ உங்களுக்கு 100 team 17 yes Spartan move பண்ணாங்க எல்லாமே ஜோன் they wanted to move to the zone எல்லாருக்கும் ஜோனுக்கு போகணும் கேகே பாட் வித் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக்கொண்டு வெயிட்டிங் ஃபார் திஸ் லாஸ்ட் ஜோன் லாஸ்ட் ஃபைட் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த லாஸ்ட் ஜோன் லாஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி தரமான ஃபைட்டாக இருக்கும் ஸோ கேகே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க தே ஹவ் செக்ய
எஸ் ஆஃப் கோர்ஸ். இங்க வந்து பாத்தீனா மல்லு முள்ளு டீம் முள்ளு டீம் முள்ளு டீம் எஸ் பெர்ஃபெக்ட்லி லேண்டட் வித் தி சேஃப். எஸ் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க ப்ரோ. மேக்ஸிமம் பாத்தீனா ஷாம் ப்ரோ அவங்க சரியா, அப்ப நம்ம எலிக்ஸ் அவங்களும் சரி, எல்லாமே இருக்கணும் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. ஜோன் கண்டிப்பா ஓடி ஆகணும். ஆமா ஜோன் ஸ்டார்டட். இப்போ வந்து பாத்தீனா கேகேடி ஹெவி ஹெவியா போறோம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, உல்ஃப் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஃபியர்ஸ் கேமிங் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பரை நாக் பண்ணியிருக்காங்க. ரெக்ஸ் டீமையும் வந்து நாக் பண்ணிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ரெக்ஸ் ஷேடோவை முடிச்சு விட்டாங்க. எஸ் ஹெலிக்ஸ் மேக்னெட் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க, நாக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஹெலிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெக்ஸில் மட்டும் ஒரு ஒரு இருக்கின்றார்கள். ஸோ ஹெலிக்ஸ் டீமில் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் டேக்கிங் த ஃபைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ மேக்ஸ் ஹெலிக்ஸ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. ரெக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் தான் இருக்கின்றார்கள். என்ன பண்ணுவார் என்று பார்த்தீங்கன்னா தே வில் டேக் த ஃபைட் ஆர் நாட். ஸ்பாட் அண்ட் முள்ளு முள்ளு அவர் அவருக்கே பாண்ட் விளையாட் போட்டுக்கிறாரு. ரெக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் காட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கிறார். ஹெலிக்ஸ் காட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டார் ரெக்ஸை. வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் இஸ் கோயிங் ஆன். நல்லாவே செக்யூர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிட்டு இருக்காரு இங்கேருந்து. ஸோ ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்துட்டாங்க தே வாண்ட் டு மூவ் டு த ஜோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக் இருக்குது. ஸோ ரெண்டு நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அண்ட் டீம் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஸ்பாட்டன் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் தேர் ஸ்பாட்டன் வந்து இருக்காங்க. டீம் மல்லு வந்து முள்ளு வந்து இருக்காரு. ஸோ கே கே டீம் இஸ் ஆல்சோ ஏ சாரி ப்ரோ, ஒரு சின்ன வேலை அதனால தான் லைவ் வர லேட் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ் ப்ரோ, கண்டிப்பாக வாங்க ப்ரோ, ஓப்பன் யுவர் ஹெட். நெக்ஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச் எஸ் ப்ரோ? மிராமர் மேப்பு, மிராமர் மேப்பு. கேகே மேனேஜ் கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் முள்ளு ஸ்பாட்டன் கார்ட்டூனையும் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி தே ஹவ் நாக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷால் வந்து இருக்கின்றார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இது இருக்காங்க ஸ்பாட்டன் முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டாங்க. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டன் க்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. எஸ் எவ்ரி ஒன் வாண்டட் டு மூவ் த ஜோன். ஆனால் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபேவரபிள் ஃபார் தி ஹெலிக்ஸ் டீம் மட்டும் தான் வந்து ஜோன் ஃபேவரபுளாக இருக்குது. தே வாண்டட் டு டேக் த பொசிஷன் பாயிண்ட்ஸ் அண்ட் சொல்லி கில் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விடு விதத்தில் தான் இருக்கின்றார்கள். ஸோ நாக்ஸ் டீம் இருக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவாஸ் டீம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. 100 சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டேக்கிங் த ஃபைட் பர்ஃபெக்ட்லி. தே ஆர் டேக்கிங் த ஃபைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாம் விஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கண்டிருக்கின்றார்கள். ஜோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் ஜோன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஹெலிக்ஸ் இஸ் டேக் அந்த குட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் டீம் ஒரு டீம் வந்து புஷ் பண்ணலாம். ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஓப்பன் ஜோன். இந்த ஓப்பன் ஜோனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் எவ்ரி ஒன் வாண்ட் டு டேக் த ஃபைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரில் போய்ட்டு எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே காரை வந்து கவர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். எஸ் அஃப்கோர்ஸ் தே வாண்ட் டு டேக் த கார் கவர். காரை வந்து பிளாஸ்ட் பண்ணி கவர் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெஸி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. 100 சிசி ப்ரோவோ நாக் ஆயிருக்காங்க. ஓ மை காட், ஸ்பாட் அண்ட் கஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமில் முடிச்சுட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பூக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸ்கூப்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழே செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஷாம் விஷால் ப்ரோக்கு ஹெல்த் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸ்கூப்பி இருக்குது. 100 சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. தே ஹவ் ஸ்மோக், எஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெஸி, ஓ மை
காட் நல்ல நேடு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் பண்ணி போட்டாங்க நம்மளோட கே கே மேன் வித் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேடு போட்டிருக்காங்க இங்கே வந்து எலிக்ஸ் டீம் இஸ் ஆல்சோ ஹெடிங் இது ஓப்பன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்துருக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்குது இந்த ஓப்பனில் வந்து நேடு அகைன் குக் பண்ணி போட்டிருக்காங்க இந்த இடத்துலேருந்து எப்படி போவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் இந்த ஜோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டென்த் டீம் இந்த ஜோன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெலிக்ஸ் டீம் இஸ் ஆல்சோ இந்த ஜோன் பர்ஃபெக்ட்லி ஜோனை ஹோல்ட் பண்ணியிருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீம் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஸ்கில்ஸும் வந்து நல்லாவே செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிராமர் மேப் போட்டுருங்க ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ப்ரோ சேமரா ஆனா கோபி ப்ரோ பாத்தீங்கன்னா செய்யல வந்து எலிக்ஸ் எலிக்ஸ் ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க வந்து ஜோன் வந்து ஃபேவரபிள் ஆயிச்சு ஆமா ஜோன் ஃபேவரபிள் கரெக்ட்டா அப்படியே அதனால பாத்தீங்கன்னா நிறைய சான்ஸ் அவங்க வந்து வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பட் ஆனா அவங்க அந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணாதான் வந்து எஸ் சோ ஃபார்ம் இருந்து அடிச்சானா வேற லெவல்ல நேடு சான்ஸ் இருக்கு நேடு நேடு மழை பெய்யுது பாரு அங்க அப்படியே ஆச்சரியமா இருக்குது அப்படியே வெறித்தனமான நேடு போயிட்டு இருக்கு பாரு நேடு நேடா போட்டு இருக்காங்க சோ இங்க வந்து பக்கத்துலயே வந்து கேகே பாட் கேகே பாத்து இருக்காங்க எஸ் ஆஃப் கோர்ஸ் சாமி சால் ப்ரோ வேற லெவல்ல கில் எடுத்துக்கிறாரு சாமி சால் ப்ரோ வேற லெவல்ல கில் எடுத்து ஒரு பெர்ஃபெக்டான கில் எடுத்து பிளேஸ் பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆங்கிள் தான் காட்ட முடியும் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டு திஸ் இங்க வந்து டாப் ஆங்கிள் அதை மட்டும் தான் காமிக்க முடியும் ஹெலிக்ஸ் டீம் இஸ் யார் டிவைஸ் ஜாமி டீம் இங்க இருக்காங்க நேடு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா குக் பண்ணி போட்டுருக்காங்க பெர்ஃபெக்ட்லி குக் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆகல டிவைஸ் டீம் இருக்காங்க டிவைஸ் ஜாமி இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஸ்பூக்கி வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிருக்காங்க ஆர்ஜே ஸ்பூக்கி வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாங்க நாக் பண்ணிட்டு அவங்க வந்து கில்ல செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிக்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி ஹோல்டிங் த ஜோன் பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கோல் ஹோல்ட் பண்ணிருக்காங்க ஹாய் பூபதி என்று சொல்லியிருக்காங்க ஹாய் என்று சொல்லுங்க சாமி சால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி தேர் ஹெடிங் டுவர்ட்ஸ் டு த ஜோன் ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜோனை ஹோல்ட் பண்ணி காரை பக்கத்தில் வச்சு எய்தர் காரை வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்போம் ஓப்பன் ஜோனில் அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ ஹெலிக்ஸ் சாமிஷால் ப்ரோ வந்து பர்ஃபெக்டாக பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஈ வாண்டட் டு மூவ் மேக் த பொசிஷன் பர்ஃபெக்ட்லி ரெண்டாவது ஹேஷ்டாக் அது வரணும் அப்படின்ற மாதிரி தான் தே வாண்டட் டு மூவ் த பொசிஷன் ஸோ ஹெலிக்ஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிவாஸ் ஜாமியான ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம சாமிஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டிவாஸ் ஜிஜியோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் ஜிஜோவில் சேவ் பண்ணணும் எஸ் அஃப்கோர்ஸ் சாமிஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணியிருக்காங்க வெறித்தனமான கில்ல செக்யூர் பண்ணியிருக்காங்க எஸ் எஸ் தே வாண்டட் த செகண்ட் பொசிஷன் ஆர் தேர்ட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ சாமிஷால் ப்ரோ பார்த்துட்டாங்க தான் இருக்கிற நல்லா டேக் பண்ணிட்டு இருக்காங்க ஹெலிக்ஸ் பிசிசிஆர் ஹெலிக்ஸ் மேன்ஸ் இருக்காங்க ஹெலிக்ஸ் கேப்டன் இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவாஸ் சானு இருக்காங்க சானு அதர் தே வில் டேக் தி பொசிஷன் பாயிண்ட் ஆர் சாமிஷால் ப்ரோ வில் டேக் த பொசிஷன் பாயிண்ட் தட் வாஸ் த பெர்ஃபெக்ட்லி ஆப்சம் நேடு வந்து குக் பை தி சாமிஷால் ப்ரோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நேட குக் பண்ணி போட்டிருக்காங்க ஹாய் சந்தோஷ் பாஸ் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா டீம் ரெடியாக பண்ணுங்க யா ப்ரோ இருக்கு ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் ஸ்கிரிம்ஸில் போட்டுருங்க ப்ரோ வந்துருவாங்க ப்ரோ ஐடி பாஸ்வேர்ட் ஸ்கிரிம்ஸில் போட்டுருங்க வைப்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐடி பாஸ்வேர்ட் ஸ்கிரிம்ஸில் போட்டுருங்க ப்ரோ ஐடி பாஸ்வேர்ட் ஸ்கிரிம்ஸில் போட்டுருங்க ப்ரோ மேம் மிராமர் மேப்பை கிரியேட் பண்ணிட்டு எஸ் ஹாய் திவ்யா ஹாய் திவ்யா சிசி ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஜோன் வந்து ஃபேவரில் முடியல பட் இருந்தாலும் சாமிஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஸ்கூபி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கில் எடுத்து ஒன் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹேஷ்டாக் ஷூ எடுத்து கொடுத்தது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் சாமிஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் டூ பொசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க த டூ பொசிஷன் வில் டேக் யூ டு தி 14 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ 14 பாயிண்ட்ஸ் இஸ் பிகஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் பிஎம்சிஓ ஸ்கிரிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் பொசிஷன் ஹோல்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டூ கில்ஸ் ஹெலிக்ஸ் டீம் டோட்டலாக கில்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் ஒன் எடுத்துருக்காங்க டின்னர் போட்டிருக்காங்க ஹெலிக்ஸ் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் எடுத்துருக்காங்க கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கில்ஸ் எடுத்துருக்காங்க ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா கில் இல்லைனாலும் தே ஆர் ஹோல்டிங் த பொசிஷன் பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹெலிக்ஸ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கில்ஸ் எடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் ப்ளஸ் டூ டோட்டலி லெவன் கில்ஸை செக்யூர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் எடுத்துருக்காங்க ஸோ தே வில் ஹேவ் நல்லவே பாயிண்ட்ஸ் எடுத்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் தான் இங்கே வந்து டிவைஸ் சாமு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் சானும் இருக்காங்க டூ கில்ஸ் எடுத்துருக்காங்க ஜாமி டூ கில்ஸ் டோட்டலாக அவங்களோட டீம் கில்ஸ் வந்து ஃபைவ் கில்ஸ் எடுத்து செக்யூர் பண்ணி தேர்ட் பொசிஷன் எடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து கேகே டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி தேவ் ஹோல் த பொசிஷன் பொசிஷன் எடுத்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணி அவங்களோட டீம் கில்ஸ் வந்து சிக்ஸ் கில்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ ஸ்பாட் அண்ட் மல்லு டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவ் ஹோல்டிங் அ பர்ஃபெக்ட் பொசிஷன் அதே மாதிரி கில்லும் நல்லாவே பர்ஃபெக்டாக எடுத்தாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான தகவல் அதே மாதிரி த்ரீ கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க ரேக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் சிக்ஸ் எடுத்தாலும் தேவ் கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே
பர்ஃபெக்டாக ஸ்கில்ஸும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது வந்து 6+2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 கில்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீமுக்கு. அதே மாதிரி கிளே டீம் வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கில் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதே மாதிரி எம்எஃப்ஐ டீம் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கில் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸர் எக்ஸ்ஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி தே ஹவ் பேட் எவ்வளோ கில்ஸ் எடுத்திருக்காங்கன்னா டெக்ஸர் எக்ஸ்ஆரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கில்ஸ் எடுத்திருக்காங்க. பொசிஷன் #9 வந்திருக்காங்க. த கில் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் #9 வில் ஹெல்ப் யூ டு மூவ் இந்த டாப் பொசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கின்றது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கே கே கில்லிங் ஹெவன்ன்ற வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல இன்னும் கில்ஸ் எதுவும், பட் பொசிஷன் 10th எடுத்திருக்காங்க. 1 பாயிண்ட் வில் பி த பொசிஷன் பாயிண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும், சாரி 2 பாயிண்ட்ஸ் வில் பி த பொசிஷன் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி 11th to 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ ப்ளஸ் கில் வந்து எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக இருக்கும். ஜிஜி டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்ஸ் செக்யூர் பண்ணி 12th பொசிஷனில் வந்திருக்காங்க. பட் ஈவன் தோ கில் பாயிண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ டு மூவ் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த வீக்லி கிம்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக அப்படி அப்படின்னு வந்து இருக்கும். கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்ஸ் எடுத்து அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 15th பொசிஷன் எடுத்திருக்காங்க 4 கில்ஸோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஜி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பா பூபதி ஜிஜி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கில் எடுத்திருக்காங்க. ஸோ பொசிஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காங்க அவங்களோட பொசிஷனும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. தகு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கில் எடுத்திருக்காங்க. வேட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ் தேங்க்யூ கைஸ். ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்துருக்க அனைத்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி தேர் இன் சூன். மிராமர் மேப் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மிராமர் ஐடி பாஸ்வேர்ட் வில் பி கிவன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து விடுங்கள் மக்களே. ஸோ மிராமர் மேப் அனைத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் அழுத்தி விடுங்க ப்ரோ. நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் ப்ரோ. மறக்காம ஹாலில் வைங்க ப்ரோ. எஸ் தயவு செய்து ஸ்பெக்டர் ஸ்லாட்டுக்கு வராதிங்க ஓகேவா? ப்ளீஸ் டூ நாட் கம் டு த ஸ்பெக்டர் ஸ்லாட். ஸ்பெக்டர் ஸ்லாட்டுக்கு வந்து அப்படி ஒன்றும் பண்ணி அவசியமே இல்லை ஓகேங்களா? ஸோ வாங்க, எனக்கு ஐடி பாஸ்வேர்ட் போட முடியாது, என்னால் இன்வைட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சில பல உள்ளங்கள் வந்து உள்ளே வந்தது. ஐடி பாஸ்வேர்டு எனக்கு கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்கள் டெக்ஸ்டர் எக்ஸ்ஆர் ப்ரோ. ஸோ பார்த்துருக்க அனைத்து நல்ல உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பப்ஜி ஸ்னைப்பர் சம்பள் சேனல். நான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கோபிநாத். பூபதி ப்ரோ ரெஜிஸ்டர். என்ன ப்ரோ யார் ரெஜிஸ்டர், யார் ரெஜிஸ்டர்? ஸோ லவ் டீம் என்டர்ட், ஜிஜி டீம் இஸ் என்டர்ட், டெக்ஸர் டீம் இஸ் என்டர்ட். ஸோ தக் டீம் ஒன்றுலான்ட்டாங்க. அதே மாதிரி டிஓடி டீம் இஸ் ஆல்சோ என்டர்ட். ஸோ பூபதி ஸ்பெக்டர் ஸ்லாட் வாங்க. வந்துட்டேன் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. ஐம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ கமல் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. கோபி ப்ரோ ஹாய் கோபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளோட லாவண்யா. வணக்கம் லாவண்யா, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் லாவண்யா. ஹாய் பூபதி ப்ரோ என்று சொல்லியிருக்கின்றார்கள். வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹாய் லாவண்யா ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ப்ரோ எல்லாம் சாப்பிட்டீங்களா ப்ரோ? அனைத்து நல்லா சாப்பிட்டாச்சா ப்ரோ? கோபி ரொம்ப நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்களா? இவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்க பாரு. நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துருக்கணும். சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னைக்கு? இல்லையே. அரேயா ஐயா, ஏன் ஐயா இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு என்னங்க ஐயா? வைப்பர் வைப்பர் இவங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் அனுப்பிடு. வைப்பர் 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 ஜாயின் வித் சாமிஷால் ப்ரோ. 100cc ப்ரோ கூட ஜாயின் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்திருப்பா, இல்லை மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பா. ஜெசி 100cc ப்ரோக்கு இங்கே மட்டும் லாவண்யா கேமில் புவியா. ஓகே ஓகே, புவனா புவனான்னு சொல்லி சொல்லி நெக்ஸ்ட் மேட்ச் ஐடி பாஸ்வேர்ட் மெசேஜ் பண்ணுறீங்களா? எஸ் தட்ஸ் வாட் ஹவ் டோல் யூ பிஃபோர் இட்ஸ் எல். வைப்பர் கொஞ்சம் மெசேஜ் பண்ணிட்டு வந்துடும். வைப்பர் அவங்களுக்கு மெசேஜ் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்லாட்டில் வைப்பர் ஜாயின் பண்ணுங்க. வைப்பர் ஜாயின் பண்ணிக்கோ. வைப்பர் ஜாயின் பண்ணிக்கோ. வைப்பர் கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் அனுப்பிட்டு வாடா. டுடே ஸ்பெஷல் டிக்கெட் டீலர் ஜெசி ஐயா. என்ன ஐயா நீங்க, உங்களுக்கு இல்லாததா ஐடி பாஸ்வேர்ட் கண்டிப்பா சென்ட் பண்றாங்க ஐயா. பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ. அப்புறம் கோபி ப்ரோ, நீங்க வந்து பார்த்தா மிராமர் பெரிய மேப் உள்ள இருக்கு, பயங்கரமான ஒரு எனர்ஜி எல்லாம் வேணும். இங்கலாம் நீங்க வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ரிலாக்ஸா வந்து அனுப்பிட்டேன் ஓகேங்களா? ஜெசி அமல் அனுப்பிட்டா அனுப்பிட்டா. யார் அது ஜெசி அமல்? அதுவும் அவங்களுடைய ஐடியா கூட இருக்கலாம் ஐயா. ஓகே கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஆல்ரைட் ஓகே.
ஸோ பர்ஃபெக்ட்லி ஹோல்டிங் த பொசிஷன் பொசிஷன் பாயிண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ரிமூவ் டு தி ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் பொசிஷன் இஸ் அ பிக்கஸ்ட் பாயிண்ட் அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா இங்கே மற்ற இவங்களை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பட் இதை நான் சொல்லி ஆகணும் வைப்பர் ஓபி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே நான் இதை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேவன் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க ஸோ யாருன்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட் எடுக்கணும் பொசிஷன் எடுக்கணும் அந்த ஹேஷ்டாக் டூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துருந்தது ஒவ்வொரு ஸ்மோக்கும் ஒவ்வொரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 seconds ஆஃப் த ஸ்மோக் டைம் அந்த ஸ்மோக்கை போட்டு 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 வந்து ஒரு 6 ஸ்மோக்கோ 7 ஸ்மோக்கோ இருந்தது அவருக்கு அந்த ஸ்மோக்கை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படுத்துகிட்டே தான் போனார் படுத்துகிட்டே போயிட்டு அந்த பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் ஓகேங்களா ஸோ அதை நான் வந்து பார்த்துருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட சாம் விஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி அந்த பொசிஷன் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்றதுனால அவரோட ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதர் வி டு வி வில் டிஃபிட் ஆர் நாட் அது முக்கியம் கிடையாது ஐ வாண்ட் த பொசிஷன் ஆஃப் ஹேஷ்டாக் டூ அந்த ஹேஷ்டாக் டூ எடுக்கணுன்ற ஒரு பொசிஷன் பாயிண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ஆடுற ஒரு டேலண்ட் இருக்குது இல்லையா அதையும் வந்து தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஐடியா பை தி சாம் மிஷல் ப்ரோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் அந்த ஒரு ஐக்யூ வந்து இட் இஸ் ஆசம் ஐக்யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ சாம் ப்ரோ ஹட்ஸ் அப் டு யூ ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ சாம் மிஷல் ப்ரோ ஷாம் ப்ரோ ஷாம் ப்ரோ உங்கள் சாட்டுக்கு வந்து உக்காந்துக்காங்க ஷாம ப்ரோ வந்துடுவார் வந்துடுவார் 10th slot ஜிஜி ரேவா ஜிஜி ஜித் வந்துட்டாங்க ஸோ திஸ் இஸ் த மிராமர் மேப் ஹெலிக்ஸ் டீம் ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து ஸ்கூபி பக்கத்தில் உட்கார்றாரு சும்மா உட்காந்துட்டு போகிறாரு போல இங்கேருந்து தொட்டு அங்கே தொட்டு கடைசி ஸ்லாட்டுக்கு போனோமே அதனால் அங்கே வந்து உட்காந்துட்டு போகிறாரு நம்மளோட ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெலிக்ஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா 100 CC ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது உட்காந்துட்டு வந்து போகிறாரு ப்ரோ டெத்லேயும் உள்ளே வந்துட்டாங்க எஸ் சாமிஷால் ப்ரோ நீ இங்கே வந்துடு ப்ரோ அங்கே உட்காராத ப்ரோ டீம் ஸ்லாட் பண்ணுக்கு வராதிங்க இங்கே வந்துருங்க 10th ஸ்லாட்ல வந்திருக்க சாமி சால் ப்ரோ அப்பா ப்ரோ நீங்க வந்து பாத்தீனா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாது பப்ஜி கிட்ட வந்து பாத்தீனா ஒன்னு பண்ணனும் ஓகேவா என்ன கேக்குறனா நம்ம டிராக் பண்ணி போற மாதிரி கரெக்ட்டா நம்மளே வெச்சிக்கணும் சோ அவங்கவங்க அவங்க டீம் உங்களுக்கே தெரியும் ஓகே ஐயோ இவனை என்னடா பண்றது நான் பூபதி யார ப்ரோ கொன்றலாமா இவனை ஸ்வாக் பட்டிய சேனல்ல இருந்து بلاக் பண்ணிரடா போட என்னாச்சு ப்ரோ அவ்வளவுதான் அவன் தொல்லை எனக்கு தாங்கலடா பூபதி ஹாய் ப்ரோ முள்ளு ப்ரோ வணக்கம் ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ முள்ளு ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்போ ப்ரோ ஸ்டார்ட்டு ப்ரோ இன் அதர் 10 minutes ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரோ எல்லா டீமும் வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடும் ப்ரோ வெயிட் ப்ரோ இப்போ தானே ஐடி பாஸ்வேர்ட் போட்டாங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஒரு 5 minutes கூட ஆயிருக்காது ப்ரோ வந்துடுவாங்க ப்ரோ உடனே உடனே எல்லாம் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பா அப்புறம் கண்டிப்பா நீங்க பொறுமையா இருக்க முடியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் பண்றாங்க அவசரப்படாதீங்க ஏன்னா ஐடி பாஸ் பசி இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பசி இருக்குது பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நல்லா உள்ளாங்க நம்ம வேற வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிடுறாங்க ப்ரோ ஏன்னா நீங்களும் கொஞ்சம் எங்களுக்காக எங்களுக்கு காத்திருந்தா நன்றி நன்றி நன்றியாக எடுத்துக் கொண்டே இருக்கிறோம் ஷாம் ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஜெசி ப்ரோட்டு சொல்லுங்க ஷாமுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கால் பண்ணி எப்படி அவங்க ஏரியாக்கு வர சொல்லி எங்கடா சொல்றது லைவ் வாட்ச் பண்ணா சொல்லலாம் ரிப் மை படி அகோரி இன் லாஸ்ட் மேட்ச் ஓ மை காட் அவர் வந்து போகும்போது சொல்லிட்டாங்க ப்ரோ அது வந்து சொல்ல முடியாது ஒரு ஹாப்பன்ஸ் ப்ரோ என்னன்னா ஓப்பன் ஜோன் ப்ரோ பயங்கரமான ஓப்பன் ஜோன் அது வந்து ஜோன் அப்படி ஜோன் ஃபேவரபுளாக இல்லாமல் போச்சு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ரெக்ஸ் டீம் வந்துட்டாங்க ஜிஜி டீம் வந்துட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவாஸ் டீம் வந்துட்டாங்க நம்மளோட ஸ்னைப்பர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோர்னமெண்ட் போகிறதுனால அவங்களால ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு வரவும் இல்லை செகண்ட் மேட்ச் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றது அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சாம் விஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளானோட உட்காந்துட்டாரு ஸோ ஹி வாண்ட் டு டூ த கிளானோட உட்காந்துட்டாரு தேங்க்யூ ஃபார் த டிஸ்லைக் ஹேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பை அது ஸ்வாகு பட்டி தாண்டா டிஸ்லைக் போடுறேன் கண்டுபிடிச்சிட்டா பூபதி அவனுக்கு ஒரு ராயல் பாஸ் கொடுத்துலாம் அவன் பேர் அவன் தான் டிஸ்லைக் போட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு ராயல் பாஸ் உடனே போடுவானே சொல்லவே தேவையில்லையே இந்த சின்ன பசங்க எல்லாம் தூங்குன மாதிரி நடிப்பாங்களா இப்ப யாரு கால் ஆடுதோ அவங்க தான் தூங்கல அப்படின்ற தூங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னு வச்சுக்கேன் அந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டவரில் ஆட்டுவாங்க கால் ஆட்டுவாங்க அப்ப தூங்கிட்டாங்கன்னு நினப்பிடல அந்த மாதிரி அவன் உண்மையை சொன்னா ராயல் பாஸ் அவனுக்கு எப்படி கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ஆனா பட் நான் கண்டுபிடிச்சிருவோம் என்ன மேப் ப்ரோ மிராமர் மிராமர் மேப் ப்ரோ
ஜிஜி ஸ்குவாட், டெக்ஸ்டா ஸ்குவாட் வந்துட்டாங்க, டீம் பாட் வந்துட்டாங்க, ஹெலிக்ஸ் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு என்ன கில் பண்ணாதீங்க இந்த மேட்ச். இந்த மேட்ச் ஆகுது, ஜெஸ்ஸி சொல்றாங்க, தயவு செஞ்சு என்ன கில் பண்ணாதீங்க இந்த மேட்ச் ஆகுது. மக்களே, ஆமா ஜெஸ்ஸி, கொஞ்சம் சாம் ப்ரோ உங்க ஸ்லாட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. ஓபி, ஆமா யாராவது கில் பண்ணீங்கனாக்கா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராயல் பாஸ் கிடையாது. யாருக்கு கிடையாதுனாக்கா, கில் ஜெஸ்ஸியை நீங்க பார்த்து நாக் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அந்த யார் நாக் பண்றீங்களோ அவங்க விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா, விட்டுட்டு போய் இன்னும் கில் பண்ணக்கூடாது, அழுத்திலாம் பிடிக்கக்கூடாது, எங்க டீம்மேட் வந்து காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராயல் பாஸ் போட்டுருவோம், சரியா? யார் நாக் பண்ணீங்களோ அவங்களுக்கு ராயல் பாஸ் போட்டு விட்டுட்டு போயிட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் ராயல் பாஸ் எப்படி? ஐயா கம்பெனியே நஷ்டத்துல போயிட்டு ஐயா, சன்னா சன்னா முடிவு எடுத்து இருக்க போறது கம்பெனி. இதுதான் யா ப்ரோ, ஏங்க அப்படியே சொல்லாது, நாக் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. ஆமாம், ஜெஸ்ஸி ஆர்மிக்கு கொந்தளிச்சிரும், சரியா? ஜெஸ்ஸி ஆர்மி கண்டிப்பாக கொந்தளிச்சிடும், தலைவர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. அடே பூபதி, அடே டோனி, போய் உன் ஸ்லாட்டில் உட்கார்றா. உங்க டீம்மேட்டை அடிக்கக்கூடாது. ஆமாம், அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாதுங்க. அப்படி அப்படி சொல்லிட்டீங்க, உங்க டீம்மேட்டே அடிக்க கூடாது. அப்படின்னா கண்டிப்பா ஷாம்பரா வந்து, ஷாம்பராவா இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தா யார் இருக்காரு, அவரா இருக்கட்டும், அவருக்கு என்ன போட்டுருவாங்க, ஸ்பூக்கி, சாரி ப்ரோ ஸ்பூக்கி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேடு போட்டு நாக் வச்சுட்டு அப்படியே நல்லா விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களும் இப்படி, ஆமா, எங்க எங்க டீம், எங்க டீமுக்கு ஒரு ஒரு கில்லு கொடுக்குறீங்கனாக்கா நீங்களாம் வந்து வலுக்கட்டாயமா வந்து நான் எங்களை அடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி டீம் அப் பண்ணி அடிச்சிக்கிங்க அப்படின்னு அடிக்க வச்சிட்டிங்கனாக்கா, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 20 UC ஆஃபர் பண்ணுவோம். எப்படி? அதுவும் ஜெஸ்ஸி சாம் ப்ரோ வா ஸ்லாட்டு 10க்கு வர சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சாம் ப்ரோக்கு பூபதி வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வா, சாம் ப்ரோ 10 ஸ்லாட்டுக்கு வர சொல்லி. ஓகே ப்ரோ, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு வா. ஸோ லிட்டில் ஸ்குவாட் வந்துட்டாங்க, ஜிஜி ஜித் வந்திருக்காங்க, ஜிஜி அஜித் வந்திருக்காங்க, ஜிஜி விக்கி, ஜிஜி ரேவா இஸ் ஹியர், ரேவா பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, ரேவாவோட பிக் ஃபேன், மிகப்பெரிய பிக் ஃபேன். ஓகே, அதே மாதிரி கைஸ் நம்மளுடைய ஜெஸிக்கு பாப்புலாரிட்டி போடுங்க, அது ஒரு ஈவெண்ட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஜெஸிக்கு பாப்புலாரிட்டி போடுறவங்களுக்கு ஒரு ராயல் பாஸ் கிவ் அவே, டாப்பில் யார் டாப்பில் வரீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராயல் பாஸ் கிவ் அவே. ஜெய் அகோரி பாய், எப்படி எப்படி ஜெஸி பாப்புலாரிட்டிக்கு ஃபுல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ராயல் பாஸ் கிவ் அவே இருக்குது. அடே டோடி, டிஓடி கார்டில் உட்காராத, அவங்க கத்துவாங்க அப்புறம் எனக்கு லைவில் வந்து. டோனி பையன் இடத்த போடும், எனக்கு இடம் கொடுங்க, எங்கேயாவது கொடுங்க, எனக்கு இடம் கொடுங்க, எங்கேயாவது கொடுங்க. அவன் உட்காருப்போ, உன் ஸ்லாட்டில் போய் உட்காரு ப்ரோ டோனி. சாவு அவன் பாரு, எனக்கு எங்கேயாவது ஒரு இடம் வேணும், எனக்கு எங்கேயாவது ஒரு இடம் வேணும். டோனி வெள்ளப்படா, பாக்ஸ் வந்துட்டாங்க, வெள்ளப்படா அயோக்கிய ராஸ்கல். இல்லை ப்ரோ, 2 மேன் தான். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே டோனி உள்ளே போ, டோடி போடாவும் சீட்டுக்கு, ஸ்லாட் சேஞ்ச் பண்ணிவிடாங்க. அகோரி ப்ரோ நீங்கள் அங்கே போயிருங்க. அப்பாடா, ஓகே சொல்லட்டேன் ப்ரோ, அவர்கிட்ட சொல்லட்டேன் ப்ரோ. இப்போ ஆதார் மெம்பர்ஸ் பிஸி. ஓகே ப்ரோ, வந்துட்டார் 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 ஸ்லெண்ட்டுக்கு, இதுக்கு வந்துட்டார், 10th ஸ்லாட்டுக்கு வந்துட்டார். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஓகே, எங்கே இன்னும் MFIT வரலையே? ப்ரோ சாரி ஃபார் த வாட் ஹப்பன் எஸ்டர்டே, ஹாஸ்ட் எஸ்டர்டே ஆல்சோ யூ டிட் சி. எம் சூர்யா ப்ரோ சாரி ஃபார் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே, ஐ ஆஸ்ட் எஸ்டர்டே ஆல்சோ யூ டிட் சி, யூ டென்ட் சி. ஷார்ட் சொல்லட்டா, வெயிட் ப்ரோ, MFIT உள்ளே வரலையே, ஆன் த வே ப்ரோ, சீக்கிரமாக வாங்க ப்ரோ, டைம் இல்லை ப்ரோ. ப்ரோ இன்னும் 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணிவிடும் ப்ரோ, லேட் ஆகுது ப்ரோ, லேட் ஆகுது ப்ரோ, இன்னும் 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணிவிடும் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அது இல்லாமல் இந்த மேப்பு, இந்த மேப்பு கொஞ்சம் ரொம்ப பெருசு ப்ரோ, பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைட்டர்ஸ் அதிகமாக எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவன் வந்து அவன் சாப்பிடணும் பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா. வைப்பர், வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி ஆமல், பட் ஜெஸ்ஸி ஆர்மிடா போடுறா, ஜெஸ்ஸி ஆர்மின்னு ஐடியா கிரியேட் பண்ணுறா, ஏன்டா ஜெஸ்ஸி ஆமால்னு போட்டு வச்சிருக்கிற, ஸ்பெல்லிங்கு தெரியா.
ஜெசி ப்ரோ அவங்க மேலே அந்த ஒரு எப்படி சொல்றது வெறித்தனமான ஃபேன்ல வந்து என்ன எழுதுறதுனே தெரிய மாட்டேட்டார் ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல ஓகே, ப்ரோ. 9:10 ஆயிருச்சு அப்படியே ப்ரோ, ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரோ. 9:10 ஆயிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஸ்டார்ட் 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 ப்ரோ. 9:10 ஆயிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ 56 பீப்புள் ஹவ் பீன் ஜாயின்ட். லிட்டு லிட்டு இருக்காங்க. லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா மட்டும்தான் உட்காந்து கொண்டிருக்கின்றார்கள் ப்ரோ. சிட்டி அக்கௌண்ட்டு ஆ ஓகே, பரவாயில்ல, அனுப்பிவிடு, மாற்றிவிடு, சிட்டி மாற்றிவிடு. சித்தி அக்கௌண்ட்டா? ஏய் அவன் சிட்டி இல்லைடா, சித்தியாண்டா. அடே அவன் அவன் ஸ்பெல்லிங்கில் எண்ணெயை ஊற்றி கொளுத்த ஜெசி அவால் பிக் ஃபேன். ஐயோ தெரிஞ்சிருச்சு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, யாரு கண்டி பிடிச்சிட்ட. ஐயோ ஐயோ, ஸ்டார்ட் லாஸ்ட் 1 மினிட் ஜெசி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் உங்களுக்கு ஐஸ் நிறைய வைக்கிறாங்க, உங்களை சளி கிளி பிடிச்சி போகுது, நிறைய ஐஸ் வைக்கிறாங்க. ஆமா, இப்ப பாரு ஜெசி ஆர்மி டைம் ப்ரோ. இன்னும் 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஹேஷ்டேக் கேக்காதீங்க ப்ரோ, எல்லாருமே வெயிட் பண்றாங்க ப்ரோ. கொஞ்சம் ஸ்டார்ட் கரோ பாய், டெத்லி பிக் ஃபேன். ஓகே ஜெசி, பிக் ஃபேன் ஜெசி, நானும் சொல்கிறேன் ப்ரோ. இது ப்ரோ எனக்கு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள், 2 பிளேயர் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே காணோம் பூமதி பிக் ஃபேனா? எங்கே வந்துச்சா ப்ரோ? எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ப்ரோ. ஆ வந்துருச்சு வந்துருச்சு, பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ஜெசி, பிக் ஃபேன் பிக் ஃபேன். லாமால் வந்துட்டு தான் இருக்கு. வாருங்களையா வாருங்களே, தேங்க்யூ ப்ரோ. என்ன தேங்க்யூ ப்ரோ சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இதா போய் என்ன ப்ரோ இருக்குது? அப்ப நானு மிகில் பாண்டி ஆன்டி இந்தியன். ஐயோ ப்ரோ, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, அதெல்லாம் மறைச்சிட்டோம் ப்ரோ. மாறிச்சு ப்ரோ, மாறிச்சு ப்ரோ அதெல்லாம். இப்போ வந்து பூபதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெசி ஆர்மி பிக் ஃபேன் ப்ரோ. அவன் மாறிச்சு ப்ரோ அதெல்லாம். இதுதான் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? சாரி, அதெல்லாம் மாறிடுச்சு, மாற்றி விட்டோம். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது சொல்லு போட்டதுக்கு. அது இப்போ கலாச்சத்துக்கு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க வீட்டிலலாம் ஜோர் போடாமல் போயிட்டாங்க. ஆமாம், ஒரு வாரம் ஃபுல்லாக பஞ்சாயத்து போயிடுச்சு. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். 53 பேர்கள் வந்திருக்கிறார்கள். வேற லெவல் ஆயிடுச்சு போ அப்போ. ஆமா ப்ரோ, வேற லெவல் ஆயிடுச்சு. அதனால தான் கம்முன்னாயிருந்து நானு. இது என்ன 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 இடம்னு சொல்லுவேன். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பூபதி நீ தான் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ஃப்ளைட்டு போகுதுன்னு சொல்லணும். நான் கொஞ்சம் இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் விஷயம் பண்ணலாம் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டம் புரியாத மாதிரி லாங்குவேஜ்ல வந்து நேம் இருக்கிறனால அந்த நேம் வந்து தமிழ்ல தமிழ் மட்டும் தான் படிப்பேன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, டெஸ்டர் எக்ஸ்ஆர் இஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ் டு தி இம்பாலா. இம்பாலாக்கு போயிட்டு இருக்காங்க. டிவாஸ் டீம் இம்பாலா. ஆமா, லவ் டீம் வந்து பாத்தீங்கன்னா மிராமர்ல இம்பாலாக்கு போயிட்டு இருக்காங்க. டிவாஸ் ஜாமி டீம் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லேட் பாராஷூட் பண்ணிருக்காங்க. ரெக்ஸ் டீம் இந்த பக்கம் இறங்கி இருக்காங்க. திவ்யா வந்து வேற பக்கம் போயிருக்காங்க. இப்படி வந்து கிராக்ஸ் வந்து வேற பக்கம் போயிருக்காங்க. பேர் படிக்க தெரியலன்றதுனால வேற பக்கம்ட்டேன். வேற வழி கிடையாது. இந்த மேப் போட்டா எங்களுக்கு ப்ரோ.
கேம்லேருந்து வெளில வந்துருச்சான். ஐயோ ப்ரோ அதுதான் ப்ரோ, நீ இங்கே பார்த்துட்டு தான் அங்கே எப்படி ப்ரோ வரோம், நீ இங்கே வந்து பார்த்துட்டு அப்படி போக முடியாது ப்ரோ. டிஓடி தனியாக போயிருக்கிறாரு ப்ரோ. இருக்கின்றார்கள் பிரசன்னா, பிரசன்னா மேஜர் என்னது பர்சன் மேஜர், ஐயோ ஐயோ வளருதே. டெத்லி இயர் டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள். ஜிஜி ரேவா இருக்காங்க, ஜிஜி ஸ்குவாட் இருக்கின்றார்கள். ஜிஜி ஸ்குவாட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டு ஸ்குவாட் இருக்கின்றது. எஸ் அஃப்கோர்ஸ் ஜிஜி வில் டேக் த ஃபைட் வித் லிட்டு ஸ்குவாட். லிட்டு ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிகாடோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லிட்டு ஸ்குவாடும் ஜிஜி ஸ்குவாடும் வில் டேக் த ஃபைட். இல்லை ப்ரோ என்ன ப்ரோ, ஐயோ என்ன பண்ணுறது ப்ரோ, டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூ வி குட் நாட் ஏபிள் டு ஹெல்ப் யூ ப்ரோ, பிகாஸ் ஆல் டெக்னிக்கல் இஷ்யூஸ் டன் பை தி பப்ஜி, பிகாஸ் வி டோன்ட் டூ எனி திங் பர்சனலி, வி ஆர் நாட் கிரியேட்டிங் எனி சர்வர்ஸ், திஸ் சர்வர்ஸ் இஸ் கிரியேட்டட் பை தி பப்ஜி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் அப்படின்னு போட்டு ஸ்டாரை போட்டு போட்டு விட்ருவோம் ப்ரோ. சாரி ப்ரோ, இது நான் சொல்ல மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, அது என்னவோ தெரில வந்துட்டு போயிட்டு. ஸோ ஜிஜி ஸ்குவாட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் தேர் லிட்டு ஸ்குவாட் வந்துட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெலாம் இருக்காங்க, தேர் இஸ் நோ பனி இஸ் நியர் டு த கிராக்ஸ் டீம். கிராக்ஸ் டீமில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நம்மளுடைய 100 CC ப்ரோ டீம் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் தேர், எனி ஒன் இஸ் நாட் தேர் பிட்வீன் 100 CC ப்ரோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் டன் இந்த ஹாட் ட்ராப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல் பாசோவில் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, எலிக்ஸ் டீம் பக்கத்தில் இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் எலிக்ஸ் டீம் வந்து பக்கத்தில் இருக்காங்க. எந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்க? ஆ அசியண்டா, அசியண்டாவில் இருக்காங்க, அசியண்டாவில் இருக்காங்க. ஹெலிக்ஸ் டீமும் பக்கத்தில் தான் இருக்குது, அசியண்டாவில் தகு டீம் பக்கத்தில் தான் இருக்குது. ஹெலிக்ஸ் டீம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கின்றது. ஹெலிக்ஸ் மேக்னெட் இருக்காங்க, ஹெலிக்ஸ் கேப்டன் இருக்காங்க, ஹெலிக்ஸ் பீஸ்ட் இருக்காங்க, ஹெலிக்ஸ் மேன்ஸ் இருக்காங்க. ஸோ எம்எஃப்ஐடி வந்து ஜாயின் பண்ணல, ஐ டோன்ட் நோ வை வாட் ஹேப்பன் டு தி எம்எஃப்ஐடி டீம். ஸோ தே ஹவ் நாட் ஜாயின்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தகு டீம் வந்து பார்த்தீங்கன்னா தக் நைட் இருக்காங்க, தகு ரீப்பர் இருக்காங்க, தகு ஃபியூரி இருக்காங்க, தகு கரகான் இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் அடிச்சிருக்காங்க. யாருங்க ஃப்ளார் அடிச்சிருக்காங்க பூபதி? மொத்தத்தில் தங்கி இருக்காங்க ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் ஃபேர் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக பார்த்தீங்கன்னா நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் மொத்தமாக போய் பார்க்க முடியாது ப்ரோ, மொத்தத்தையும் பார்ப்போம் ப்ரோ, மொத்தமாக போய் பார்ப்போம் ப்ரோ. டிடி எம்டிஒய்டி வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் அதுக்கு ப்ரோ, வெளியில் எடுத்துக்கலாம், நோ ஃப்ரீ பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் ப்ரோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்பீங்க தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். போனஸ் பாயிண்ட்ஸ் அதுக்கு ப்ரோ, வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ என்டிஒய்டி அந்த பாட் ஸ்குவாட் டெக்ஸ்டர் எக்ஸ்ஆர் ஸ்குவாட் இங்கே இருக்கின்றார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று பார்த்து கொண்டே போகும். ஸோ 22 23 பார்த்துட்டோம். ஸோ திவ்யா பப்ஜி, ஐயோ சோலோ பீஸ் வேறு லெவலு, சோலோவாக இருக்கிறாங்க. நான் கேட்கல, நீங்கள் கேட்கல, ஆனால் ப்ரீ ஃப்ரீ பாயிண்ட்ஸ் வேணான்னு சொன்ன ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பண்ணிக்கலாம் ப்ரோ, பண்ணுவோம் ப்ரோ, கொடுத்துட்டா போச்சு. அதில் என்ன இருக்குது ப்ரோ, டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக டிசைட் பண்ணுவோம் ப்ரோ. ஸோ திவ்யா பப்ஜி ஓவரியாக போயிட்டு இருக்காங்க. லாவண்யா வரும். ஆ ஃப்ளார் அடிச்சது கிராக்ஸு, வெறு லெவலில் வெறித்தனம் ஃப்ளார் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் அடிச்சு இறக்கின்னு இருக்கார்கள். ஸோ ஃப்ளார் பக்கத்தில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும் போது வந்து ஏடபிள்யூஎம் ஏதாவது இருக்குமா இந்த இடத்துல? எஸ் எம்கே இருக்குது, ஏயுஜி இருக்குது, அப்புறம் சப்ரஸர் போட்டு வச்சிருக்கிறாங்கோ. மிலிட்ரி வெஸ்ட்டு 3 பேக் கொடுக்கல போல், அதுக்காக பதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸர் கொடுத்துறாங்க பேக் இல்லை. ம், நல்லது. எங்க வரும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது, நான் எவ்வளவு தேடி பார்க்கறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த டிராப்பை தொட்டா தெரியும், டிராப்பை தொட்டா தெரியும். ஆனா டிராப் அந்த டிராப் எங்க ப்ரோ, எங்க இருக்கா 8th டீம் வந்து? ஆமா ப்ரோ, யாருக்கு ஹெல்த் கொஞ்சம் ப்ரோ, யாருக்கு ஹெல்த் கொஞ்சம்? எஸ் அஃப்கோர்ஸ் ஹெலிக்ஸ் மேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீம் வில் டேக் த ஃபைட் வித் தி லிட் டீம். லிட் இல்லை, தகு டீம், தகு டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் வந்து ஃபைட் எடுக்க போகிறாங்க. மெராமார் மேப் ஒரே காடு வெடிச்சலாம் இருக்குது போல. எஸ் ஹெலிக்ஸ் பீஸ்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் இந்த மாதிரி
இந்த மாதிரி அனைத்து நாளர்களும் இதுல விளையாடுறதுனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா மழை பெய்யும், மழை பெஞ்சா கண்டிப்பா அங்க செடி முளைக்கும், செடி முளைச்சா மரம் முளைக்கும், மரம் முளைச்சா கண்டிப்பா பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிடலாம். அதனால வந்து வாங்க வந்து விளையாடுங்க. பூபதிக்கு எப்படி நான் வாய மூடுவேன்னு தெரியலையே. ஏன் ப்ரோ அதெல்லாம் விடு ப்ரோ, விடு ப்ரோ. ஃபார்ம் வந்து ஃபார்ம் வந்து நிக்கிறோம், ஃபார்முக்கு ஃபார்ம் வந்துடலாம் ப்ரோ. ஓகே நம்ம ப்ரோ என்ன ஹாய் பண்ணுறது, ப்ரோ. ஜெய் ஒரே பாலாஜி ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஐ அம் ஃபைன் ப்ரோ, ஹவ் அபவுட் யூ ப்ரோ? ஜெய் பாலாஜி ப்ரோ வந்ததுக்கு மிக்க நன்றி ப்ரோ, நன்றி 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 நன்றி. நம்மளோட ஸ்ட்ரீமுக்கு வந்து ஸ்டெப்பிங் பண்ணியிருக்காங்க ஜெய் பாலாஜி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் ப்ரோ. ஜெய் பாலாஜி ப்ரோ, சாம் ப்ரோ இங்கே பார்த்தீங்க, நம்மளோட சாம் ப்ரோ இருக்கிறாரு. சாம் ப்ரோ வந்து பிளேயிங் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. நம்மளோட சாம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஷூ எடுத்து கொடுத்து வேற லெவலில் பொசிஷன் பாயிண்ட் ஹோல்ட் பண்ணி சும்மா அப்படியே அந்தர் பண்ணி வெறித்தனமான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. சாம் ப்ரோக்கு கடைசியில் ரெண்டு கில்லை செக்யூர் பண்ணார், லாஸ்ட் சோனில் ரெண்டு கில்லை செக்யூர் பண்ணது வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த செக்யூர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. தமிழரசர் ப்ரோ வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. பார்த்துருக்கானது நல்லா லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மக்களை. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி ஸ்னைப்பர் தமிழ் சேனல், நான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கோபிநாத் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உங்கள் கோபிநாத்தா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். எஸ் சர்க்கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக் ஆயிருக்காரு. சர்க்கார் எங்கே இருக்காரு? அவரே அவர் நேடு போட்டு செத்துட்டாரா? என்ன வச்சு தெரியல ப்ரோ, என்ன பஞ்சாயத்தாச்சு தெரியல அவங்களுக்குள்ள. இல்ல ஒருவேளை அவருக்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க் இருந்திருக்கு ப்ரோ, கண்டிப்பா மேபி ஜிஜி விக்கி இஸ் டேக்கிங் தி ஃபைட். 13வது ஸ்லாட்ல இருக்காங்க ப்ரோ. எஸ் த லிட் ஸ்குவாட் அந்த ஜிஜி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க. லிட் ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா லிட் சிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. பிகாடோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி அச்சு, ஓ மை காட், தட் வாஸ் அன் ஆசம் டாக் பை தி லிட் டீம். லிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டாக் கொடுத்தாங்க. ஜிஜி அஜித்திருக்காங்க, ஜிஜி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா லிட் அச்சு வந்து நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட் பா வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஜிஜி அச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து நாக் ஆயிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ், ஓ மை காட், லிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா லிட் காட் ஒருவராக மட்டும்தான் இருக்காங்க. ஜிஜி அஜித் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கில்ல செக்யூர் பண்ணணும். எஸ் அஃப்கோர்ஸ் கில்ல செக்யூர் பண்ணணும். அரே பாய், இவருக்கும் வெளில வந்துருச்சியா? யாருக்கு ப்ரோ? அரே பாபே, ஓ மை காட், எலிக்ஸ் அகேன், எலிக்ஸ் டேக்கிங் த ஃபைட் அகேன். இல்லை, ஜிஜி எடுத்தாங்க, எலிக்ஸ் இப்போ ஃபைட் எடுக்கிறாங்க. எஸ் தகுக்கும் எலிக்ஸ்க்கும் வந்து ஃபைட் எடுக்குது. தகு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக் பண்ணியிருக்காங்க. தகு ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட்லி தே ஹவ் டாக்ட். என்ன பாய், நான் தான் பரபாய். ஓ மை காட், ஓ மை காட், கண்டிப்பாக பொசிஷன் பாயிண்ட்ஸ். யூ லாஸ்ட் ஜோன் அங்கே வர, லாஸ்ட் ஜோன் அங்கே வர. எஸ் ப்ரோ, நீ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. ஐயோ ப்ரோ, ஜோன் இங்கே வந்துருச்சுன்னா நல்லது ப்ரோ. பொசிஷன் வழி, ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். இல்லை ப்ரோ, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. அந்த பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் ப்ரோ. ஒரு ஒருவராக இருக்கின்றீர்கள் அல்வா. பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் இஷ்யூ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நாங்கள் பாயிண்ட்ஸை கொடுக்குறோம் ப்ரோ. அது என்ன பாயிண்ட்ஸ் நான் டிசைட் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஜோன் ஒண்ணு உங்களுக்கு கேரளா இருந்துச்சு, நீங்க ஹாஸ்டாக் கண்டிப்பா ஒரு எத்தனை டீம் ப்ரோ எதுலயா வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கண்டிப்பா கோபிரம் வந்து பாத்து பண்ணி தருவாரு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வேறத்தனமா போயிட்டு இருக்கு, வெறித்தனமா போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோன்னு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அதுக்கு நன்றி எல்லாம் சொல்லி நட்பா முடிச்சிடாதீங்க. நீங்க எல்லாருக்கும் மதம் சொல்ல நன்றிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க சொல்றதுக்கு சொல்லலாம், பட் ஆனா இருந்தாலும் தப்பா சொல்லிட்டு நான் ப்ரோ
நோ தக் ரீப்பர் வந்து பாத்தீங்க வண்டி எடுக்கிறார். ஆமாம் தக் ரீப்பர் வந்து பாத்தீங்க வண்டி எடுத்துக்கிறாங்க. ஹெலிக்ஸ் வந்து பாத்தீங்க பெர்ஃபெக்ட்லா வந்து பாத்தீங்க பொசிஷன் வேற லெவல் ஃபைட் பாப்போம். எஸ் ப்ரோ லாஸ்ட் ஜோன் ஃபைட்டுக்காக தான் ப்ரோ வெயிட்டிங். அந்த ஃபைட்டை வந்து பாத்தீங்க ரசிச்சிருப்போம். எஸ் ப்ரோ வேற லெவல் ஃபைட்டை வந்து பாப்போம் கண்டிப்பா மேட்ச்ல. எஸ் ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட் பெர்ஃபெக்ட் ஃபைட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். தட் வாஸ் அன் ஆசம் ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல வியூவ்லயும் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆசமான ஒரு ஃபைட் தான் இருக்கும். இந்த மாதிரி வெறித்தனமான ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி தட் வாஸ் அன் ஆசம் ஃபைட். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்குது ப்ரோ. லாஸ்ட் ஜோன்ல அந்த லாஸ்ட் ஜோன் ஃபைட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுத்தனால பொசிஷன் பாயிண்ட்ஸ் தே வில் பி ஹோல்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் அண்ட் ஜிஜி வில் டேக் த ஃபைட். எஸ் அஃப்கோர்ஸ் கிரிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராக்ஸ்க்கும் ஜிஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஜிஜி விக்கி ஜிஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஸ்குவாட் இஸ் தேர். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வண்டி இருக்கும். இந்த வண்டியெல்லாம் ஓட்டினாக்கா அப்படியே பஸ் ஓட்டுற கதை தான் வேற லெவலில் இருக்கும். எஸ் ஆனா ப்ரோ இதுல வண்டி எல்லாம் விட்டுருக்காங்க. எதுக்கு வண்டி விட்டாங்கன்னு தெரியல ப்ரோ. கல்லு மேட்ல போய் எங்க வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்கு தகுந்த சப்ரஷர், அதுக்கு தகுந்த சஸ்பென்ஷன் போட்ட வண்டி இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பஸ் எல்லாம் விட்டா பஸ் கவுந்து கதா. இந்த பஸ் எல்லாம் வச்சுட்டு ஓட்டினா செத்துருவோம்டா பூபதி. கல்லு மேல ஏறி போச்சு. ஆமா பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆனது ஒரு முக்கியமான ஒரு தவறான ஒரு செயலாக போயிடுச்சிங்க. ஸோ பொசிஷன் ஹோல்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாட்டில் என்ன இப்படி அடிக்கிறாங்க ப்ரோ. அடி போகிறாங்க ப்ரோ. ஜிஜி அஜித்தை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க ப்ரோ. எஸ் லவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடிங் டுவர்ட்ஸ் டு தி லவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிராக்ஸ் டீமுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜோனுக்கு வரணும் எப்படியோ லவ் டீம். கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெக்ஸா டீம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூக்கி அண்ட் த ஜிடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்மூக்கி அந்த ஜிஜி வில் டேக் த ஃபைட். ஸ்மூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டாரு. ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ரேவா ஜிஜி ஜித்துருக்காங்க. ஜிஜி ரேவா அண்ட் ஜிஜி ஜித்துருக்குன்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூக்கி இஸ் ஹியர். ஸோ ஜிஜி ரேவா அண்ட் ரைட்ல வந்து பேக் ஆகிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ரைட்ல வந்து பேக் நல்ல டாக் கொடுத்துருக்காங்க. சாமிஷல் ப்ரோ இஸ் தேர். ஜிஜி ஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸ்மூக்கி ஹஸ் பி நாக் பை நாக்கி வந்து ஸ்மூக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸ்மாமிஷால் அண்ட் ஜேசி அண்ட் ஹண்ட்ரட் ஜிஜி ப்ரோ இஸ் ஹியர். ஸோ இவங்க ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ரேவா வந்திருக்காரு. ஜிஜி ரேவா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் ஒன் மேன் ஆர்மி இருக்கிறாங்க. சாமிஜால் ப்ரோ இருக்காங்க. ட்ராக் டு ஃபைட் எடுக்கிறாங்க. சாமிஜால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா ரேவா வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஹண்ட்ரட் சிசி ப்ரோ சாமிஷால் ப்ரோ ஒயிட் டு ஃபைட் டேரக்ட் டு டேரக்ட் வந்து ஃபைட் எடுத்தாங்க. ஸோ நல்லவே டாக் கொடுத்தாங்க. ஹண்ட்ரட் சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைனல் டாக் கொடுக்கும்போது நல்லவே ஒரு கில் எடுத்துறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிடி இருக்காங்க. ஸ்மூக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி டேக்கிங் பை ஜெசியை நாக் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் தட் வாஸ் அன் ஆசம் அப்படின்றது சொல்லாமல் நோ சர்வன் ஆசம் அப்படின்னு சொல்லலாம். கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ கிராக்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிசி வர்சஸ் கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்காங்க. தே வாண்ட் டு செக்யூர் த கில் வந்து பார்த்தீங்கன்னா சாமிஷல் ப்ரோவை நாக் பண்ணிட்டாங்க. நாக் இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி ஜா கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்துருக்காங்க. ஓ மை காட் கிராக்ஸ் வந்து டாப்ல ஏறிட்டாங்க. நல்லவே வந்து ஃபிளாங்க் அடிக்கிறாங்க ரைட் டு லெஃப்ட். ஹண்ட்ரட் சிசி காட் ஹண்ட்ரட் சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் ஸ்கூபி இஸ் தேர். ஸ்கூபி ஹஸ் ஆல்சோ பீன் அவங்களுக்கு மொட்டோ. ஓ மை காட் தட் ஒன் ஆசம் ஃபிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான் பை த கிராக்ஸ் டீம் வந்து நல்ல ஃபிளாங்க் ஆனாங்க. ரெண்டு பேர் இந்த பக்கம் ஏறிட்டாங்க. ரெண்டு பேர் அந்த பக்கம் சுற்றிட்டாங்க. ஸோ நடுவில் சாண்ட்விச் பொசிஷனில் இருந்ததுனால அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது எடுக்க முடியாது. அடுத்த ஃபைட் நமக்கு போகும். அடுத்த ஃபைட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் டீம் இஸ் டேக்கிங் த ஃபைட். எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் நாக் பண்ணியிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு வரை முடித்து விட்டார்கள். விசால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஜி. ஓ மை காட் லவ் டீம் விஷால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. டிவாஸ் ஜாமி இஸ் சார். டிவாஸ் ஜாமி டிவாஸ் ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரு 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓ
மை காட் 100 புல்லட் கன் வச்சு விஷால் வந்து பாத்தீனா வேற லெவல்ல அடிச்சு நிக்கிறாரு. மேல வந்து பாத்தீனா பரஜனா வந்து பாத்தீனா நாக் பண்ணிருக்காங்க. சோ ஜிஜி கமல் வந்து பாத்தீனா கை இந்த இடத்துல அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஒருத்தர் ஜிஜி ஃபீனிக்ஸ் இருக்காங்க, ஜிஜி ஃபீனிக்ஸ் இருக்காங்க, கிராக்ஸ் இருக்காங்க. கிராக்ஸ் வந்து செம்மையா ஃபைட் எடுத்துக்கிறாங்க யா கிராக்ஸ் டீம். பட் லவுட் ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரோக்கு பாத்தீங்க வேற லெவல் ஃபைட் பட்டு இருக்கு. அடிப்பார அடிக்கு ரொம்ப நாக் ஆயிட்டாரு பாத்தீங்க. லவுட் டீமா? லவுட் டீம். லவுட் டீம் கூட டெக்ஸ்டர் ப்ரோ சண்டையா? ஓ மை காட், டெக்ஸ்டர் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. டெக்ஸ்டர் ப்ரோ தூக்கி விடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா பூ லாவண்யா வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாங்க. டே என்டி வைட்டி இஸ் ஹியர், என்டி வைட்டி ஒரு ஒருவர் மட்டும் தான் இருக்கின்றார்கள். இங்க வந்து லவ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து புஷ் பண்ணிட்டாங்க. தே வாண்ட் டு டேக் தி கில், செக்யூர் பண்ணனும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் ஜாமி வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிருக்காங்க பக்கத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லவ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா என்டி வைட்டி இருக்காரு. என்டி வைட்டி வாஸ் லவ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து என்டி வைட்டி வாஸ் மூவிங் ஃபார்வர்ட். என்டி வைட்டியை வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாங்க. லவ் வேணாம் வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிருக்காங்க. லவ் டோ மை காட், டெக்ஸ்டர் எக்ஸ் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. லவ் டீம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட்டட் பை டிஃபீட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய டெக்ஸ்டர் எக்ஸ் டீம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராக்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனியா தனியா சுத்திட்டு இருக்காங்க. டிவாஸ் ஜாமி வந்து பாத்தீங்கன்னா டிவாஸ் ஜிஜு, டிவாஸ் ஜாமி வந்து பாத்தீங்கன்னா டேக்கிங் த ஃபைட். டிவாஸ் ஜாமி, டிவாஸ் ஜிஜு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்க எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைட்டுக்கும் ரெண்டு பக்கம் ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்க. ஜிஜி ஃபினிக்ஸ் இருக்காங்க, ஜிஜி ஃபினிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க. எங்க ஃபைட் எடுத்துருக்காங்க? எஸ் ஜிஜி ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஜிஜி ஃபினிக்ஸ் ஜிஜி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருந்தாங்க, மூணு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க. ஜிஜி கமல் இஸ் யார் பிக் ஃபேன் ஆஃப் யூ கமல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஜிஜி அகோரியன் கோ, ஓ மை காட், எஸ் ப்ரோ. ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பாட்டில் வந்து மாற்றிட்டாங்க. எஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃப்ளாங்க் பண்ணிட்டாங்க ப்ரோ. கரெக்டான ஃப்ளாங்க் எடுத்ததுனால தான் வந்து அது தவறான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த ஃப்ளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாங்க், அதை அடிச்சிட்டாங்க. ஸோ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா எதர் யூ வில் பி ரிவ்யூவிங் ஹிம் ஆர் நாட். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இருக்குங்க, வந்து தேர்ட் பார்ட்டி த்ரீ டூ பை டூ டூ பை டூ உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து கிராக்ஸ் டீம் வந்து ஃபைட்டு வேற லெவல் ஃபைட். எஸ் ப்ரோ, தட் வாஸ் அன் ஆசம் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ ஜிஜி ஜிஜி அகோரி, எஸ் ஜிஜி அகோரி அண்ட் நல்ல ஒரு ஃபைட் தான் ப்ரோ. நல்ல ஆசம் ஃபைட் எடுத்தாங்க, கீழே செக்யூர் பண்ணாங்க ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா டிஓடி இருக்கார்ல ப்ரோ, டிஓடி. ஆமாம், அவர் பாருங்க ஜோன் இன்னும் சாகாமல் இருக்காரு. அவர் இன்னும் ஜோன்ல சாகாமல் இருக்காரா? அவர் யாராவது போட்டு வாங்க அங்கே போயிட்டு. ஐ எம் கார்த்திக் ப்ரோ, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அக்ரிவா. இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பொசிஷன் பாயிண்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏதாவது டென் டென் டீம் தான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அவர் லெவலில் வந்துட்டாரு. ஓகே, இருக்கா எஸ் ரெக்ஸ் ரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணு. இரு 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 இரு, ஹெலிக்ஸ் டீம், ஹெலிக்ஸ் டீம் எங்கேயா? ஹெலிக்ஸ் டீம் எல்லா டீமும் ஃபைட் எடுக்குது, நான் எங்கே தான் ஃபைட்டாக காட்டுவேனே தெரியலையா ப்ரோ. அவங்க டீம்ல ஒரு ஒரு கேப்டனை இழந்துட்டாங்க. வேற லெவல் வந்து ஆடுவாரு, அவரையும் முடிச்சு விட்டுருக்காங்க. டீம் கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணிருக்காங்க. வை ப்ரோ என்ன அடிக்க சொல்றீங்க? சாரி ப்ரோ, வை ப்ரோ சாரி, கதிர் கதிர் சாரி எல்லாம் சொல்லிருக்காதீங்க ப்ரோ, சும்மா சொல்றேன் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு ஜாலி ஃபன் ப்ரோ. யார் அப்போ ஸ்டீம் சைப்புன்னு சொல்லிக்கிறாங்க, ஓசி பாயிண்ட் வருது, அதையும் நீங்கள் என்ன போட சொல்கிறீங்க? இல்லை யாராவது ஸ்டீம் சைப் பண்ணாங்கன்னா போய் போட்டு வருவாங்களே, அதுதான் சொல்கிறேன் ப்ரோ. டிஓடி பிளேஸ் ஆன் டெத்து, ஓ மை காட், ரெக்ஸ் வைப்பர், வைப்பரு வைப்பர் வந்து வேற லெவலில் ஃபைட் எடுத்துருக்கிறாரு. ரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. டிவாஷ் டீம், ஏ இந்த ரொம்ப நேரமாக அந்த ஃபைட்டு போயிட்டுருக்கியா, அதை காமிக்க மறந்துட்டேன். அச்சா ஆமா
ஜெசி வாங்க ஜெசி ஆமாம் டிடி போடுறேன் ஜெசி ஆமாம் அடிக்கிறேன் ஜெசி ஆமாம் ஏதோ ஒன்று பண்ணுறேன் ஜெசி சொல்லுங்க ப்ரோ ஆமாம் கிளச்சு போல்தே ஆமா போல்தே கிளச்சு போல்தே. அவன் இந்த ஸ்னைப்பர் டீம் என்ன பண்ணுறாங்க இங்கே கரெக்டாக ஜோன் டு ஜோனை பிடிச்சின்னு வந்து பொசிஷன் பார்த்து பிடிச்சி கரெக்டாக ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து ரெண்டு மூணு கில்லு எடுத்து கரெக்டாக செக்யூர் பண்ணுவாங்க. ஓபி போல்தே நல்ல ஐடியா போல்தே. படுத்துருந்தாவது பாயிண்ட் எடுத்துடுறா டின்னர் எடுத்துடலாம் அப்படின்னுங்க. பக்கத்துலேயே வந்து எலிக்ஸ் டீம் வந்துட்டாங்க வே. இட்ஸ் ஓகே ப்ரோ, மைண்ட் பேங் திங்க். ஓகே ப்ரோ, நோ இஷ்யூஸ் ப்ரோ, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் ஆஃப் சடன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து சிபி கிளச்சு ஓபி. ஓ இப்போ பார்த்துருக்காது நல்ல உள்ள லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களை. நீங்கள் பார்த்து கொடுத்துரு பப்ஜி ஸ்னைப்பர் சாம்பியன் நான் பேசி கொடுத்துருப்பது உங்களுக்கு ஒப்பி தான் என்னோட இருப்பது மொக்க பூபதி. கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா. ஆ தாங்கள் தெரிந்து கொள்வது என்னன்றா, இந்த ஆகாதப்பட்ட மக்களே இப்போதே மூணு ஸ்கோர் தான் இருக்குது, எட்டு டீம் இருக்குது, ஆனா அடிச்சு போகலன்னு தெரியல. எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணாங்க. டோனி ஸ்பாட் பண்ணான்னு நினைக்கிறேன்டா டோனி. ஏ படுத்துட்டான்டா, படுத்தே விட்டானடா இவன். பரபாய் ஓபி. எஸ் ப்ரோ ஓபி ப்ரோ, பொசிஷன் பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாரு. ஏ ஃபைட் நடக்குது, ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஜிஜி கமல் இஸ் டேக்கிங் த ஃபைட். ஆ வாட் அ பியூட்டிஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லை ஜிஜி கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லை. கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி பிளேயர். கமல் போல்தே ஓபி போல்தே ஃபீனிக்ஸ் இருக்கிறார் போல்தே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும்தான் நிற்கின்றார். அவரும் பிளே ஜோனில் இறந்து விடுவாரா என்று தான் தெரியவில்லை. பட் இருந்தாலும் எஸ் அஃப்கோர்ஸ் பிளே ஜோனில் இருந்து கீழே செக்யூர் பண்ணுறாங்க. ஒருவர் பிளே ஜோனில் இறந்து விட்டார். ஓகே பாய்ஸ் ஒருத்தர் இறந்துட்டாங்க. சரி சீக்கிரமாக வந்து இறங்கிக்க, என்னை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த கதறல் இருக்கின்றது. ஸோ லாஸ்ட் ஜோன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஃபைட் நடக்க போகுது, அதை பார்த்ததுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஸோ மிராமர்ன்றதுனால ஆனா கோவி ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கதறல் கொஞ்சம் கொஞ்சமா கதறிருப்பீங்க. ஆமா அடே தூக்குடா, என்ன தூக்குடா இப்படி வாடா 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 தூக்குடா 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 இவ்வளாம் கத்திருக்கிறேன் தெரியுமா. அரே டெத்லி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, வண்டி ஓட்ட தெரியாதா, என்ன பண்ற நீ, வண்டியை கவுக்குறியா, தனியா போகாத மேன். சோ விசால் டீம், விசால் டீம்ல ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க கார்ல பறந்துங்கிறாங்க. நெத்திலி ப்ரோ உங்களுடைய வேகத்தையும் வேகத்தையும் காட்ட வேண்டிய நேரம் இதுவும் இல்லை, இன்னும் புதிய கடைசி சொல்லுங்க ரொம்ப நேரம் இருக்குது ஓகேங்களா. ஏ ஸ்டீம் வருதா பாரு, ஸ்டீம் வருது, ஸ்டீம் ஓடிட்டு இருக்கு. மொக்க பூபதி ஓபி கமெண்ட்ரி இல்ல எனக்கு லோடிங் காட்டுது. கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, நீங்க இதுக்காக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னத்து பண்ணலாம், ஒரு ஆட் அமிச்சலாம் ப்ரோ. இல்ல ஆட் அமிச்சுட்டா பாத்தீங்கன்னா நைட் போட்டு கிக் அவுட் பண்ணிட்டுருவோம். சரி விடுங்க பாஞ்சிட்டா பாஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாலு தகுடு ப்ரோ, சாரி நாலு தகுடியும் சந்தல கிந்தல் எங்க போட்டாலும் எங்களை புல்லட்ட படாதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட்லி ஜோன் டு ஜோன் வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட், ஜிஜி கமல் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். எலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்காங்க. எலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்காங்க. யாரை நாக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிராக்ஸ் ஓபி, கிராக்ஸ் பிபி பாய் ஓபி பாய் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. கிராக்ஸ் மொக்க பூபதி ஓபி போல்தே ஹேஷ்டாக் போட்டாங்க போல்தே. எஸ் டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா கமலை நாக் பண்ணியிருக்காங்க. டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா கமலை நாக் பண்ணியிருக்காரு. நம்மளோட டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணி ஒரு கிலோ செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிஜி கமலை போடாதீங்க என் நண்பையன் அவன். என் நண்பன், என் நண்பன் அவன் ஜிஜி கமல் பத்தி நாக்கா நாக்க இருக்காங்க. எஸ் பட் இருந்தாலும் ஜோனுக்கு போகணும் ப்ரோ, ஜோன் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுத்து வரையுது நாக் ஆயிடுவோம், திரும்ப நாக் ஆயிடுவோம் ஜோன் லே ஜோன். எஸ் ஜோன் டெத், இப்போ கில்லு செக்யூர் பண்ண முடியாது ஏன்னா ஜோன்லேயே செத்தா கூட வரும் அவங்களுக்கு கில்லு கொடுக்காத. எஸ் சந்தோஷ் சரண் வந்து பார்த்தீங்கன்னா வாட் அ ஆசம் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எஸ் தட் வாஸ் அன் ஆசம் டாக் கிவன் பை தி ஜிஜி ஃபினிக்ஸ். ஜிஜி ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டாக் கொடுத்துருந்தாரு. எஸ் அஃப்கோர்ஸ் பட் ஆனால் ப்ரோ ஃபைட் இன்னும் போயிட்டு இருக்கு ப்ரோ ஃபைட், அவர் போய் ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அவருக்கு. அவசரப்பட்டார் அவசரப்பட்டார் பேண்ட் சுற்றி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரே யா ஃபீனிக்ஸ் ப்ரோ ஜிஜி ஃபீனிக்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து பேண்ட் சுற்றிட்டு கண்டிப்பாக ஹீல் பண்ணி தான் கண்டிப்பாக ஹீல் பண்ணி. ஹாய் 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 சந்தோஷ் சரதோ, யாரோ என்ன மாட்ரேட்டர் பிளாக் பண்ணியிருக்கலாம், யா பிளாக் பண்ணிக்கலாம்ல யார் ப்ரோ? ப்ரோ பிளாக் ஆகிருக்கா, உங்கள் ஐடி பிளாக் ஆகிருக்க வாய்ப்பே இல்லையே ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, அதனால தான் கண்டிப்பா உங்க ஐடி பிளாக் ஆக வாய்ப்பே இல்லை ப்ரோ. நீங்க தான் மாடரேட்டர், நீங்களே வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம்.
கண்டிப்பா. ஆனா எனக்கு மார்க்கெட்ல தான் ப்ரோ சந்தோஷ், அந்த மார்க்கெட்ல எனக்கு காட்டுது ஆமா உங்களை பிளாக் பண்ண முடியாது. அண்டர்லைன், அவரு ப்ளூல எஸ் ப்ளூல அண்டர்லைன் அப்படி காட்டுது ப்ரோ அவருக்கு. ஆமா பக்கத்துல ஒரு புதுசா ஸ்க்ரூ டிரைவரா இல்ல ஸ்க்ரூ டிரைவர் ப்ரோ, ஸ்பேனர் ஸ்பேனர், ஓகே ஸ்பேனர் காட்டுது. ஓ மை காட், ரெக்ஸ் டீம் வந்து பாத்தினாக்க நாக் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேர் மூணு பேர் நாக் பண்ணிருக்காங்க. ரெக்ஸ் டீம் வந்து பாத்தினா லவ் வேணாமா வந்து பாத்தினா நாக் பண்ணிருக்காங்க. ரெக்ஸ் டீம் வந்து பாத்தினாக்க வேற லெவல்ல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் வேணா வந்து பாத்தினாக்க வேற லெவல்ல வெறித்தனமான ரொட்டேட் அடிச்சிருக்காரு. சோ லவ் வேணாம், லவ் தாஜு இருக்காங்க இங்க வந்து பாத்தினா அவங்களே முடிச்சு விட்டுறாங்க. எஸ் வாட் தட் வாஸ் an ஆசம் கிவன் ஃபைட் வந்து பாத்தினாக்க. கிராக்ஸ் டீம் வந்து பாத்தினாக்க டக்குனு வந்து பாத்தினாக்க நல்ல டப்புன்னு கீழே தட்டி விட்டாங்க. கிராக்ஸ் டீம் என்னையா இப்படி அடிக்கிறாங்க மிராமர்ல, மிராமர்ல ஓபி ஃபைட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ மிராமர்ல வந்து பார்த்தீங்கன்னா கே கே மான் வித் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டு இருக்கிறார். கே கே மான் வித் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டு கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஃபைட் இஸ் கோயிங் ஆன். கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாக்ல இருக்காங்க. எஸ் ஒன் போர் ஒன் பீப்புள் நாக்ல இருக்காங்க. ஸ்மோக் போட்டாங்க உடனே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ, மெசேஜ் வந்துச்சு ப்ரோ ஐ டோன்ட் நோ, அது தெரியல ப்ரோ வந்துச்சான்னு கேட்குறாரு. என்ன மெசேஜ் வந்துச்சான்னு தெரியல, பட் தட் வாஸ் அன் ஆசம் ஃபைட். கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜோன் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள். மேக்ஸ் இருக்காங்க, ஹெலிக்ஸ் மேக்னெட் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரெக்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் டீம் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 14 அலைவ் இன் திஸ் ஸ்மால் ஜோன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 கண்டிப்பாக சந்தோஷ் ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ கண்டிப்பாக அவர் வந்து சந்தோஷ் ப்ரோ கோபி ப்ரோ வந்து கண்டிப்பாக மார்க்கெட்லேருந்து யாருமே ரிமூவ் பண்ண மாட்டார் இருக்கீங்களா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய ப்ரெஷர், நிறைய ஒர்க்கில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சேனல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒன் தான் வந்து பார்த்துட்டு போகிறது, அவர் வந்து ரோம் மேட்ச் போயிடுவார் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சான்சஸ் இல்லை, உங்களுக்கு ஏதாவது வந்து பக்காக இருக்கலாம், யூடியூப்லேயும் பக் வருமா ப்ரோ சந்தேகம் தான் ப்ரோ. ஏன்னா எனக்கெல்லாம் நான் டைம் பார்த்துருக்கும் போது வெளியே போயிருக்கு, அதெல்லாம் தெரியல எனக்கும். யூடியூப்ல சாட் பக், யூடியூப்ல சாட் பக் வரும், அதை நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணுங்க ப்ரோ, சாட் பக் இருக்கும். சாட் பக் இருக்கும், ஓகே அதெல்லாம் தெரியும் ப்ரோ. நான் அனுப்புன மெசேஜ் ரொம்ப லேட்டா தான் ப்ரோ வருது. ஸோ ஸ்னைப்பர் ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டாங்க. நம்மளோட கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டாங்க. தே ஆர் தேர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்னைப்பர் வைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டாங்க. தட் வாஸ் an awesome 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 ஓபி ஷாட், ஓபி ஷாட் பை ஜிஜி, ஓபி ஷாட் பை ஜிஜி, ஜிஜி ஓபி ஷாட், ஓபி ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தட் வாஸ் an awesome fight. எஸ் டோனி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இருக்காங்க, டோனி நாக் ஆயிருக்காங்க, டோனி நாக் ஆயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஆட்டத்தை தான் பார்த்துருக்கீங்க. டெத்லி இஸ் டேக்கிங் த ஃபைட், டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க. டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க, நம்மளோட இது கீழே செக்யூர் பண்ணணும் சொல்லிட்டு ஜிஜி முடிச்சுட்டாங்க. எஸ் தட் வாஸ் an awesome fight. வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியிருக்காங்க. வைப்பர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் நாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆசம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது. வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கொடுத்துருக்காங்க, நல்லா ஜிகிட் பண்ணியிருக்காங்க, டேக் ஆகாங்க. எஸ் தட் வாஸ் an awesome fight given by the கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஸ்னைப்பர் பாக்ஸ் இஸ் ஹியர், ஸ்னைப்பர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. எஸ் தட் வாஸ் an awesome fight. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாச ரேஞ்சில் இருந்து ஃபைட் எடுத்துருக்காங்க. கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் எப்படியாவது சாண்ட்விச் பொசிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபிளாங் பண்ணி நல்லவே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் க்ளோசிங் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக நான் ஒரு எஸ் அஃப்கோர்ஸ் டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கில்ஸ் எடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு மூவ் இந்த டாப் அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் மூவிங் இந்த டாப். எலிக்ஸ் மேக்னட் டீம் இருக்காங்க, எலிக்ஸ் டீம் இருக்காங்க, ரெக்ஸ் டீம் இஸ் இயர். ஸோ கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் an awesome ஃபைட் கிவன் பை த கிராக்ஸ் டீம். கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்னைப்பர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்னைப்பர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கில் எடுத்து வந்து செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டெத்லி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணிட்டு அந்த கில்ல. ஸோ வேற லெவலில் சாட் வருது, மெசேஜ் வந்துச்சு நாட் இஷ்யூ, சாட் வருது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, எந்த பிரச்சனை இல்லை ப்ரோ, சாட் வந்துச்சா ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஓகே ஹெலிக்ஸ் மேக்னெட் சொல்லுங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்திருக்கின்றார்கள், ஹெலிக்ஸ் மேக்னெட், ஹெலிக்ஸ் மேன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் டீம் வாசஸ் த கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் டேக் த ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்பாட்டட் பை தி ஹெலிக்ஸ் மேக்னெட், ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆகிட்டாங்க. கிராக்ஸ் 1 HP டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எலிக்ஸ் மேக்னெட் இங்கே இருக்கிறார்கள், எலிக்ஸ் மேக்னெட் டேக்கிங் த பொசிஷன். டிபிபியில் எடுக்காரு, டிபிபியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஈ வாண்ட் டு டேக் த மூவ் அந்த பார்த்தீங்கன்னா நல்ல பார்த்து பர்ஃபெக்டாக மூவ் எடுக்கணும் அப்படின்றதுனால எலிக்ஸ் டீம் இஸ் இந்த பொசிஷன் ஜோனில் இருக்காங்க. எலிக்ஸ் எப்படியாவது கண்டிப்பாக வந்து ஜோன் ஹோல்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நேடு வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எலிக்ஸ் மேக்னெட் நோஸ் வெல், அதனால நேடு கனெக்ட் ஆகிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவால நேடு கரெக்டாக குக் பண்ணி போடுறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே குக் பண்ணி பண்ணி இந்த இடத்துல இருப்பாங்களா அந்த இடத்துல இருப்பாங்களா என்று கரெக்டாக பார்த்தார்கள். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல என்ன எலிக்ஸ் கிராக்ஸ் மூடி பார்த்து முழிக்குது. ரெண்டு டீமில் கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாம்பயர் ஓபி போல்தே, வாம்பயர் போல்தே, எஸ் எலிக்ஸ் மேன்ஸ், எலிக்ஸ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வியூவில் வந்து பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். கிராக்ஸை ஸோ எலிக்ஸ் பீஸ்ட் வந்து பார்த்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் எலிக்ஸ் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் வாம்பயர் வந்து பார்த்துறாங்க, எப்படியோ ஜோன் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்ஸ் டீம் இஸ் ஆல்சோ ஹோல்டிங் த ஜோன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எலிக்ஸ் டீம் இஸ் ஆல்சோ ஹோல்டிங் த ஜோன். லாஸ்ட் 3 டீம், எஸ் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 3 டீம்ஸ் ஒன்லி இஸ் தேர் அலைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க, ஊ வில் ஹோல்ட் ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் பொசிஷன் அப்படின்னு தான் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் மேக்னெட் நல்லாவே டாக் டாக் ஆயிருக்கு. எஸ்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலும் வந்து 1 HP டெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள். இங்கே வந்து ஓப்பனில் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல ரெக்ஸ் டீம் இருக்காங்க. ரெக்ஸ் டீம் வில் பி டேக்கிங் த ஃபைட். எலிக்ஸ் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி கம்மியாக இருக்குது. ஸோ கிராக்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ கிராக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி உள்ளே வந்துட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ கிராக்ஸ் ஒன் ஆகிட்டாங்க. ஸோ ஹெலிக்ஸ் மேக்னெட் இஸ் இயர். ஹெலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவராக இருக்கின்ற போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வில் பி ஆசம் ஃபைட். ஸோ ஹெலிக்ஸ் டைட்டன் ரெக்ஸ் டைட்டன் ரெக்ஸ் கிரிஷ் இருக்காங்க. டைட்டன் இருக்காங்க. ரெக்ஸ் கிரிஷ் இருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தே குட் நாட் சி தெம். ஆமாம் பர்ஃபெக்ட்லி நேடு குக்டு பை தி பர்ஃபெக்ட் நேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலி நேட் எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெலிக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு பொசிஷனை. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹோல்ட் பொசிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் இஸ் நாட் ஃபேவரபுள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேவரபுளாக அமையணும். ஓ மை காட் ஹெலிக்ஸ் பீஸ்ட் ஹீலிங் ஃபைட் வரதுக்கு நல்லா சான்சஸ் இருக்குமான்னு கேக்குறேன். வாய்ப்பே இல்லை. கிராக்ஸ் 1 HP டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 HP விட்டாருங்க. நம்மளோட மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 HP விட்டுருக்காரு. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 HP அடிச்சு விட்டுருக்காருங்க நம்ம எலிக்ஸ் மேக்னெட்டு. அடி டாகு வேறு லெவலில் டாகு. ஸோ ரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி தேர் ஹோல்டிங் த பொசிஷன். எலிக்ஸ் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறாரு. ஓ மை காட் த க்ரோஸா. மை காட் ஓ மை காட் க்ரோஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எலிக்ஸ் மேக்னெட் நல்ல டேக் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. நம்மளோட எலிக்ஸ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டேக் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. வெதர் தே வாண்டட் #2 ஆர் #3 எடுக்கணுமா, எந்த டீம் எடுக்கும், #1 அப்படின்றது ஒரு போட்டி இருக்குது. 3 டீம்ஸ் ஆர் தேர். #1 #2 #3 மாலி போட்டிருக்காங்க. மாலி போட்டு நீ ஏறவே கூடாது மேலே அப்படின்ற மாதிரி மாலி போட்டு நேடு போட்டு பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. கிராக்ஸ் டீம் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாங்க், நல்ல ஒரு ஐடியாவில் நல்ல பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் டூயிங் வெல் குட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஜோன் திஸ் இஸ் வாட் த ஃபைனல் ஜோன். ஃபைனல் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிராமர் மேப்பில் இவ்வளோ தூரம் மேட்ச் போயிட்டு இருக்கு. மிராமர் மேப்பில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக ஜோன் இது வந்து. ஸோ எனக்கே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. எஸ் அஃப்கோர்ஸ் எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எலிக்ஸ் வந்து இருக்காரு. எலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறாங்க பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த பொசிஷன். கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஜோனில் டெட் ஆகிட்டாங்க எலிக்ஸ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த இது வந்து ஸ்ட்ரிங்கிங் ஜோன். ஸ்ட்ரிங்கிங் ஜோன் வரைக்கும் இது வரைக்கும் நம்மளோட மேட்ச் போல. பட் ஆனால் ஹீல் பேட்டில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஹீல் பேட்டில் வில் நாட் டன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல டேக் அடிது. எஸ் அஃப்கோர்ஸ் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 HP டெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கொடுத்துருக்காங்க. #3 எடுத்துருக்காங்க நம்மளோட எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அதே மாதிரி டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணணும். இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஜோனில் ஜெவாரா இல்லை கிராக்ஸ் கிராக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஆங்கிளில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். எஸ் நல்ல டேக் கொடுக்குறாங்க. நம்ம இது 33 மேட்ச். எஸ் மேட்ச் 33 மினிட்ஸ் மேட்ச். எஸ் அஃப்கோர்ஸ் 33 மினிட்ஸ் இல்லை நிமிட்ஸ். எஸ் அதுவும் போயிட்டுருக்காரு. ரிவை ப்ராசஸ் பண்ணுவாங்களா என்று பார்த்தீர்கள் என்றால் ரிவை ப்ராசஸ் எஸ் தட் வில் பி த ரிவை ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிடுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் புஷ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட் தட்ஸ் ஒன் ஆசம் டாக் கிவன் பை தி வெதர். ஓ மை காட் தட் வாஸ் ஆசம் டாக். யார் வின் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். பரவாயில்ல பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவசரப்பட்டு ஏறிட்டாங்க தான் சொல்லுவார் ரெக்ஸ் டீம். பட் ரெக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே ஃபைட் எடுத்தாங்க. கிராக்ஸ் ஆல்சோ நல்ல நல்லவே வந்து கிராக்ஸ் ஓபி கைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ் அஃப்கோர்ஸ் கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியா யூஸ் பண்ணிட்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிஜி ஓபி வாய் வந்து பார்த்தீங்கன்னா 4 கில் எடுத்துருக்காங்க. 1 HP டேபிள் வந்து 7 கில் எடுத்துருக்காங்க. நிட்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்துருக்காங்க. கிராக்ஸ் வாய்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்துருக்காங்க. டோட்டலாக அவங்களோட ட்ரீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கில்ஸ் எடுத்துருக்காங்க. 6+1 6+4 10 10+7 17+1 8 18 கில்ஸ் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி #1 எடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கில்ஸ் இருந்தாலும் ரெக்ஸ் வைப்பர் வந்து 0 கில்ஸ் இருந்தாலும் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்ஸ் எடுத்துருக்காங்க. ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கில்ஸ் எடுத்துருக்காங்க. டோட்டலாக அவங்களோட டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கில்ஸ் எடுத்து #2 எடுத்துருக்காங்க. எலிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க டீம் கில்ஸ் வந்து 5 கில்ஸ் எடுத்து அவங்களோட #3 எடுத்துருக்காங்க. ஸ்னைப்பர் டீம் வந்து 4th பொசிஷன் எடுத்து அவங்களோட டீம் கில்ஸ் வந்து 1 செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேகே டீம் வந்து பார்த்தீங்கன்னா 5th டேக் எடுத்துட்டு 5th #டேக் எடுத்துட்டு 1 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. லவ் டீம் வந்து #6 எடுத்து அவங்களோட டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஜிஜி டீம் வந்து பார்த்தீங்கன்னா 7th #டேக் எடுத்து 2 கில்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8th டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தெரியல. பட் அதனால 8th ஸ்குவாடாக வந்து பார்த்தீங்கன்னா 8th #டேக் எடுத்துருக்காங்க. டிவாஷ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்து 9th #டேக் எடுத்துருக்காங்க. டிஓடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன் எடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ப்ளஸ் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ஆல்சோ வில் பி கிவன். அதே மாதிரி அது என்ன பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம். தக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்து பொசிஷன் 2 12 எடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11 எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம திவ்யா வந்து 12 எடுத்துருக்காங்க பொசிஷன். அதே மாதிரி ஆன்டிவைட்டின் நம்மளோட டீம் டெக்ஸ்டா டீம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கில் செக்யூர் பண்ணி 1 கில் செக்யூர் பண்ணி 13th பொசிஷன் எடுத்துருக்காங்க. நம்மளுடைய 100 சிசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஃபிட் ஆகிட்டாங்க. பட் அதனால 14th
ஹேஷ்டாக் எடுத்திருக்காங்க, 14 ஹேஷ்டாக் எடுத்து நம்மளுடைய 2 kills டோட்டலாக 3 kills வந்து செக்யூர் பண்ணி, எஸ் 2 kills செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஜிஜி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 15 position எடுத்து 3 kills செக்யூர் பண்ணியிருக்காங்க, எஸ் 4 kills செக்யூர் பண்ணியிருக்காங்க, 3 kills இல்லை 4 kills. அண்ட் லிட் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 16 position எடுத்திருக்காங்க, எஸ் வெல் போர்ட் எல்லாருமே வேறு லெவல் கேம் பிளே, எஸ் அஃப்கோர்ஸ் வெல் கிராக்ஸ் வெல் பிளே கிராக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பூபதி. ஸோ பார்த்துருக்கா அனைத்து நேரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கொண்டு பப்ஜி ஸ்னைப்பர் தமிழ் சேனல், நான் பேசிக்கொண்டு உங்கள் கோபிநாத் வெளில போனதான் யாரெல்லாம் இருக்காங்களோ சொல்லிட்டு சும்மா ஒரு மீட்டப் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ பார்த்துருக்க அனைத்து நேரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. நீங்கள் பார்த்துக்கொண்டு பப்ஜி ஸ்னைப்பர் தமிழ் சேனல் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நம்மளோட சாமி சால் ப்ரோ வராராயிட்டு பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ பாருங்க ப்ரோ பாருங்க ப்ரோ, கண்டிப்பா சாமி சால் ப்ரோ இருக்காரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேட்ச்ல இருக்காரு. பாலாஜி ப்ரோ பாலாஜி லைவ்ல இருக்காங்க, லைவ்ல இருக்காங்க, லைவ்ல இருப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. பாத்துட்டு அனைத்து நாளும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க பாருங்க ப்ரோ. ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிக்கும் ப்ரோ. இப்ப என்ன ப்ரோ நம்ம பண்ண போறோம், நம்ம கால் கட் பண்ணிட்டு நம்ம டிடிஎம் போக போறோமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லை சும்மா ஒரு மேட்ச் டக்குன்னு ஒன்று போடுவோம். நம்ம அகோரி ப்ரோ வந்தாருனாக்கா அகோரி ப்ரோ கூட ஒரு லைட்டாக ஒரு மேட்சை போடுவோம். ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ நான் ப்ரோ இப்போ நான் கால் கட் பண்ணிட்டு வெளியே போட்டா. ஏன் கால் கட் பண்ணுறீங்க? டிடிஎம் நானும் வரவா? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. சும்மா நமக்குள்ளே தான் போடுறோம், நம்மளே அப்படியே போயிட்டு வாங்குவோம். ஸோ வந்துட்டிங்கன்னா ஜாலியாக ப்ளே பண்ணுவோம். வைப்பர் போல்தே, ஹேக்கர் போல்தே, அரே சாரா பாய் லைவ்ல இருக்கா பாய்? வணக்கம் ப்ரோ. என்னடா யூஆர் கேரக்டர் ஐடி காமிச்சிட்டேன் ப்ரோ, அதாவது 518 11 99 590 590. என்னோட கேரக்டர் சம மாஸ் ப்ரோ, ஓபி பிளேயர் ப்ரோ. ஆமா ப்ரோ, வேற லெவல், வேற லெவல்ல ஹிட். எப்படி ஹிட் எல்லாம் நல்லா இருந்ததா உங்களுக்கு? வேற லெவல், அதனால ஓபி ப்ரோ. ஓபி ஓபி ப்ரோ, நல்லா ஓபி. லைவ் ப்ரோ, வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொசிஷன் எடுத்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க. எப்படின்னாக்கா மிடில் பொசிஷன் எடுத்து அவங்க வந்து ஃபிளாங்க் அடிக்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஃபிளாங்க் அடிச்சாங்க, ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபிளாங்க் அடிச்சாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு. ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, நல்லா வேற லெவலில் நெருப்பில் பெட்ரோல் எடுத்து ஊற்றுன மாதிரி புரிஞ்சிச்சு. நைஸு சாரா, பேசுங்கள், வாயை திறந்து பேசுங்கள் சாரா. இந்த ஆஃப்லைன் போயிட்டு இருந்தா? லைவ்ல இருக்கீங்க சாரா போல்தே, லைவ் போல்தே, கண்டிப்பா போல்தே. சாரா நிப்பனே, ஏம் என்னாச்சு போல்தே, பத்தாச்சா போல்தே, டைலாக காணா மறந்துங்களா போல்தே? சாரா ஆர்மி, ஹலோ பூபதி, இருக்கியாடா பூபதி? இருக்கேன் ப்ரோ, கேக்குதா ப்ரோ உங்களுக்கு? ஆ கேக்குது பூபதி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கட் பண்ணுறது பூபதி, இல்லைன்னா சாரா மியூட். ஏய் எனக்கு என்ன லோடிங் ஸ்க்ரீன் வந்து வந்து போகுது, ஆனால் என் நெட் நல்லா இருக்குப்பா. லைவ் லைவ் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, ஆனால் பட் லோடிங் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கு. என்ன பக்குன்னு தெரியல, பப்ஜி பக்குன்னு நினைக்கிறேன். சரி லெட்ஸ் கோ ஃபார் த டிடிஎம், ஒரு டிடிஎம் போட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். பூபதி இப்போ எடுத்து பூபதி பூபதி கமெண்ட் கொடுப்பாரு உங்களோட, கமெண்ட் கொடுப்பாராச்சும். ஓகே கமெண்ட் செக்ஷன் ப்ரோ, நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்புங்க ப்ரோ. ஓ நான் ஸ்வெட்டர் ஷர்ட்ல போய் உட்காந்து பார்க்கணுமா இல்லையே, எப்படி வந்து பார்க்கறது நான்? நீ லைவை வாட்ச் பண்ணி கொடு, லைவ் வாட்ச் பண்ணி கொடுக்கட்டா? ஓகே ஓகே ஓகே. இல்லை இல்லை, நம்ம வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. அப்போ என்ன, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, வேறு யாரும் பார்க்கலாம், டெத்லி ப்ரோ இருக்காங்க. ஓகே, உங்கள் 4 பேர் யார் இருக்கீங்க சொல்லுங்க, யாரும் ஒருத்தர் ஸ்பெட்டர் பண்ணி பார்க்க. டெத்லி சாரா வைப்பர், ஓகே அப்புறம் வைப்பர் ப்ரோ ஸ்பெட்டர். ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் கரோ, ஜல்தி கரோ, நீ போய் அடிங்கிறோ, அடி வாங்குறோ, ஏதோ ஒன்று பண்ணுங்கிறோ. ஆல்ரெடி சென்டா ப்ரோ, டிஓடி தானே இருக்கும் ப்ரோ, வரலையே ப்ரோ? கொடுப்போம் ஏ, என்னடா செட்டிங்ஸ்லாம் மாறி இருக்குது, கையெல்லாம் எங்கேயும்
பின்னாடி வந்து அவருக்கு நெட்ஒர்க் ரொம்ப லேகா இல்லன்னு எனக்கு தெரியப்பட்டேன். எனக்கு ரொம்ப லேகா இருக்கு, ஏன்னா வந்து 144 பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எம்எஸ் ஏறி கூட இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா தெரியுது யார் யாரு. Your friends match have hand bro. நீங்க வெளிய வந்து போய் ப்ரோ. நான் வெளிய வந்துட்டேனா? இல்ல அண்ணி, இல்ல நீங்க சாரா வெளிய விட்டாங்க. சாராக்கு நெட்வொர்க் இருக்கு. சாரா தான் செட் பண்ணுங்க. ஆமா, சேருங்க வைப்பர் ப்ரோ செட் பண்ணி பார்க்கலாம். அவர் கேட்டர் விஷயம் பத்தி இப்ப தாமதம் சொல்றது தாமதம் வந்து ஏச்சிட்டு விட்டாங்க. ஏடா திரும்ப மாட்டேங்குது. இதா செட்டிங்ஸ் ஏதா மாறிச்சானே தெரியலையே. எனக்கு ஸ்கிரீன் சேவ் ஆயிருக்கு. என்னன்னு தெரியல, செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? கைரோ நல்லா தான் இருக்குது. சம் வாட் செட்டிங்ஸ் ஏதோ மாறி இல்ல. செட்டிங்ஸ் எல்லாம் மாத்த வைக்கிறேன்னா உங்களுக்கு கேர் வர்க் ஆக மாட்டீங்க. சாம்சர் நான் சம் டாக் ப்ரோ. கேர் வர்க் ஆகும், வர்க் ஆகாது யா சொல்லுங்க. நைஸ் ஷாட். சாம்சர் டாக் ப்ரோ. நல்ல டாக் பா உள்ள. ப்ரோ கேர் வா. ஆ. கேர் வர்க் ஆகல ப்ரோ. பண்ணலாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இன்னும் இல்லை ப்ரோ, சாப்பிடணும் ப்ரோ. இதுக்கப்புறம் தான் ஏதோ ஒன்று மாறுது. எம்எஸ் ப்ராப்ளமா நம்ம சாராக்கு? என்ன கேக்குதுப்பா நீ பேசுறது? கேக்கலப்பா, பூபதி பேசுதான் எனக்கு கேக்குது. வாய்ப்பு நிறைய போடு ப்ரோ, போடு ப்ரோ, போடு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ஒன்னு ஒரே ஒரே ஒர்க்கில் ஒரே ஒர்க்கில் ஒரே ஒர்க்கில் அடிச்சு நம்ம கோவி ப்ரோ வந்து வின் பண்ண. பேக் சைடுல ஆரே யா அடிச்சிட்டாங்க. ஆரே யார் எத்திரி பாத்தீனா 9 அசிஸ்ட் யார், 9 அசிஸ்ட் யார். தேகோ யார் ஒரு அஞ்சு கிலோ பக்கமா நீங்க அடி வாங்கிட்டு இறந்துருப்பீங்க ப்ரோ. ஏன்னா வந்து எம்எஸ் நல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. நம்மளுடைய மேட்ச் ஆண்ட எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி.
அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி 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 நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஜாயினிங் வித் அஸ். சாமிஷல் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் அண்ட் ஜெஸ்ஸி ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ 100 CC ப்ரோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேங்க்யூ 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 ஸோ மச். நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீ ரிக்வஸ்ட் கொடுத்தியா ப்ரோ? ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். நான் வந்து விளாடலாம், நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல வந்து விளாடலாம், பிகாஸ் எனக்கும் கொஞ்சம் பசி எடுக்கின்ற டைம் இருக்கின்றது. ஸோ பசி எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேலையில் நானும் கிளம்புகிறேன். நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம் உங்களது. நாளை உங்களிடம் மீண்டும் சந்திக்கும் வரை, நாளை ஐயோ வரமாட்டேது ரோல் ஆகுதே, உங்களிடம் சந்திக்கும் வரை உங்கள் கோபிநாத். பாய் பர் பாய் பர் பாய் போலோ, நெத்லி பாய் போலோ, தருண் பாய் பாய் போலோ, சந்தோஷ் சரண், சந்தோஷ் சரண் ப்ரோக்கு நன்றி நன்றி, சந்தோஷ் சரனுக்கு மிகப்பெரிய நன்றி. இவ்வளவுதான் கத்துவாரு, இவ்வளவுதான் இவ்வளவுதான் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா சந்தோஷ் ப்ரோ வந்து பெரிய பங்கு இருக்கிறது. தெரிவித்த கொண்டு உங்களது நிறைய பேரையும் வணக்கம், நன்றி நன்றி, வணக்கம். கட் பண்ணிக்க பூபதி ப்ரோ, வாங்க ப்ரோ, அண்டர்ச்சிச்சி ப்ரோ, லோகேஷ் ப்ரோ. ஆமா ப்ரோ, இப்பதான் லைவ் முடிக்கலாம்னு முடிச்சு இருக்கிறேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆமா ப்ரோ, ஓகே ஓகே, முடிச்சிட்டா ப்ரோ? டெட் பை டேலைட். ஆ டெட் பை டேலைட்டா அதோ ப்ரோ, சாப்பிட்டு போலாம் ப்ரோ. ம், ஓகே ப்ரோ. அண்டர் சிசி ப்ரோ வந்துட்டார், ஒரு மேட்ச் போடலான்றீங்களா? இல்ல நான் சொல்லிட்டேன் எல்லாம் ப்ரோ, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆமா அவரும் டயர்டா இருக்கு ப்ரோ. டெட் பை டேலைட் போட்டுருவோம் ப்ரோ, இப்ப நம்ம முடிச்சிட்டு வந்துருங்க சரியா? அது நான் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் உங்களுக்கு வந்துடுறேன் ப்ரோ, ஒரு ஒரு ஃபோன் பண்றேன் ப்ரோ உங்களுக்கு. நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன், எல்லாமே பெர்ஃபெக்டா இது, செம்மையா இது ப்ரோ கேமு. மக்களே அடுத்த லைவ் வந்து பாத்தீங்கன்னா டே பை டெத் டே பை லைட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது, அதை நாங்க காட்டுறோம். ஒரு பே கேம், ரொம்ப ஹாரர் கேம், அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் லைவ் அதான் போட போறோம். இன் அதர் 11 o'clock 10:30 என்ன கேம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ப்ரோ, டெத் பை டே லைட்ல. ஆமா டெத் பை டே லைட் அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அடுத்த லைவுக்கு வந்து போட போறோம். அவர் என்ன கேம்னு சொல்லியிருக்க கேட்டிருக்காரு. ஸோ அந்த கேமை தான் நாங்கள் வந்து லைவ் போட போறோம், நான் அகோரி ப்ரோ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெஸ்ஸி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, வராங்களா என்னன்னு தெரியல. டே லைட் இதோ டெத் பை டே லைட், DEAD டெத் பை டே லைட் ப்ரோ. அந்த கேம் தான், அந்த கேம் தான். அது ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளா இருக்கா என்னன்னு தெரியல. இருக்கடா வைப்பர் இருக்கு ப்ரோ, இருக்கான் இருக்கான். ஆமாம் இருக்கான், ஆண்ட்ராய்டு தான் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி வருவாங்களா என்று தெரியவில்லை, என்னாலும் ஜெஸ்ஸியை நான் கூப்பிட்டுருக்கேன், அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுட்டு. ஆமாம் டெத் பை டே லைட். ஆமாம் அந்த கேம் அகோரி ப்ரோ இருக்காரா ஸ்பான்சர் போடுறோம். என்னடா சொல்றா
3 GB உனக்கு நாளைக்கு ஸ்பான்சர் ஓகேவா? 50 ரூபா எவ்வளோ அது? 3 GB. ஆ ஓகே, தட்டி விட்டுலாம் பிரபு, கர்ண மகராஜா, தட்டி விட்டுலாம். டவுன்லோட் பண்ணி எல்லாரும் போய் அங்கே ஃபன் பண்ணுவோம். நீ எனிமையாரு, நாங்கள் 4 பேர் ஒன்னா இருக்கிறோம், சரியா? அது ஒன் வர்சஸ் 4, அது கேமோட பிளே. 1 vs 4. ஓகே ஓகே. ஆனா அதுல கதறல்கள்லாம் போட்டு வைக்கிறேன் நம்ம கரெக்டா ஆடுறதுக்கு அந்த கேம். அப்புறம் எல்லாரையும் டவுன்லோட் பண்ண சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டு லைவ் போடுவோம். கதறல்கள் பார்க்க போறீங்க ப்ரோ. நீங்க ஆம்லெட் ஆர்காட் வேணா டவுன்லோட் பண்ணிடுங்க ப்ரோ, அதுல நம்ம கனெக்ட் ஆகலாம் எல்லாரும். டெத்லி நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்க, நான் வைப்பர் கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஆம்லெட் ஆர்காட் கனெக்ட் பண்ணிட்டு உங்க ஐடி சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிடுறேன், இது பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, தந்தோ சரண் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எத்தனை பொட்டி கிடைக்கல, தமிழ் படிக்க தெரியல ப்ரோ அது எனக்கு, சரி? அதனால தான் அதை ரிப்ளை பண்ணல. சந்தோஷ் சரண் ப்ரோ, தப்பா நினைச்சிக்காத. குட் நைட் ஸ்வீட் சந்தோஷ் சரண் ப்ரோ, போயிட்டு வாருங்கள். நீங்கள் ஆம்லெட் ஆர்காட் இது பண்ணிவிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், நான் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாம் வந்து ஒரே கால் காலில், இப்போ நம்ம லைவ் பேசுறது அப்படியே லைவ்ல கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கேமில் இன்கேஸ் இன்வாய்ஸ், கேம் இன்வாய்ஸ் இல்லைன்னா ஓகே. அதனால் டவுன்லோட் பண்ணுங்க ப்ரோ, ஃபாலோ பண்ணிட்டாக்கா நம்ம வந்து கால் போட்டு கான்ஃபரன்ஸில் எடுத்துக்கலாம் எல்லாரையும். ஸோ லைவ்ல அப்படியே நம்ம பேசுறது எல்லாம் கேட்கும், அதுதான். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, டேக் கேர் ப்ரோ. நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு உங்களை என்னை விட வருகிறேன். எங்களுடைய அகோரி ப்ரோவும் டெத்லி வைப்பருடனும் பூபதி, மொக்க பூபதி இருந்தான், அவன் போய்விட்டான், நாங்கள் கிளம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஆமாம், பாய் ப்ரோ. ப்ரோ பாபாய் மக்களே, பாபாய் மக்களே அப்படின்றாரு. ஓகே.